நெருஞ்சிகளால் சாய்ந்து விட்ட குறிஞ்சியே, வெட்டில்களால் விழுந்து விட்ட விளக்கே, நீ அழிந்தாலும் உன் நினைவுகள் அழிவதில்லை. ஏனென்றால் எழுகின்ற போது கதிர் போல் எழுந்தவன் நீ, விழுகின்ற போது விதை போல் விழுந்தவன் நீ. மூர்க்கரால் விழுந்துவிட்ட மூன்றாம் காந்தியே, சாகாமல் வாழும் சரித்திரமே, உனக்கு இத்திரை ஓவியத்தை சமர்ப்பணம் செய்கிறோம். छोड़ दूंगा। अच्छा, नखे कह कर हाँ साइड कुड़े, जल्दी ले लो। मंगलसूत्र भी निकालो, वो ताली कह कर नहीं। अच्छा, ये मुझे नहीं पता लो तार मारते। नहीं तो तुम्हारे मर्द के जान निकालेगा। ताली कुड़े करना है ना, कौन पूर्ण सोता है नहीं? अच्छा, पहले लगे, ताली कह कर कुड़ते रहे। मंगलसूत्र वापस करो। कौन है? नंदा वो पार्ट है, खत्म कर दो उसे। எல்லார் பொருளையும் மீட்டுட்டு வந்துட்டேன், அவசரப்படாம எல்லாரும் அவங்கவுங்க பொருளை எடுத்துக்கங்க.
என்னமா தேடுற? இந்த தாலியை காணோம் அதான் தேடிட்டு இருக்கேன். நீ எங்கேயும் தேட வேண்டாம். உன் தாலி என்கிட்ட தான் இருக்கு. 8 9 10 இதா நிறுத்து நிறுத்து. குட் குட். கிட்டறனே 40 ரூபாய் 10 பைசா. 10 பைசா என்ன கொசுறு? இதா மேல போட்டு தரேன் 50 ரூபாய் வெச்சுக்க. தம்பி! ஏப்பா! பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கறேன். ஓ! சினிமா நடிகர்கள் இப்படி தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன். ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10 நம்பர் வீட்டு கேட்ட போய் துரக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்துப்பா! பதிலே பேச மாட்டேங்கறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பண்ணோட ஓடி வந்தீங்க? சித்துப்பா! இந்த கோலம்பூர் டிரஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேன் கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பனியன போட்டுட்டு வராதேன்னு சொன்னேன் கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஓ லிஸ்ட்ல சேர்த்துட்டான். சித்தப்பா! சின்னப்பா! ஐயோ, ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்க வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9 நம்பர் வீடு தான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10 நம்பர் வீட்டுக்குள்ள போற. ஒழுங்க வீடு போய் சேர மாட்டேன். வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடுகட்டை இருக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல, அது போதும். போ. வீட்டுல எல்லாம் என்ன தானே? ஐயோ, என்ன பண்ணாலும் இவ்வளவு வீட்டுல என்ன நாத்தம் நடந்து? இந்த கலிஜு புடி. இப்ப உள்ள போலாமா? இல்ல, உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்குன்னு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த ஊடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எஜமானி அம்மா இந்த ஊடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ, அழியுமில்ல எழியுமில்ல. அவங்க இது எங்க அம்மா கண்டிதன். எங்க உங்க எஜமானி அம்மா? அவ கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஜனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. கூட கூட கொஞ்சம் இல்லை, வந்தது வந்துட்டேன். பாடகைக்கு விடுற போஷனை பாத்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கணு போ. வேலைக்கார பெண்ணே, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடா, நீ இந்த வீட்ல தான் தங்குறியான்னு கேட்டேன். எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுனா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில். பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிட்டு வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. தட் சவுண்ட்ஸ் ஃபேர் எனஃப். Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. என்ன பண்ணே? உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்க? வந்துட்டாங்க. அழகானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி, பின்னாடி ஓடிட்டாங்க. முன்னாடியும் ஓடில, பின்னாடியும் ஓடில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீ? வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்த மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள ஒன்னு ரெண்டு பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக்கு சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட பயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே. அத சொன்னேன். ஓஹோ, என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது.
தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறது இல்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடு கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. மிஸ் ப்ளீஸ் வேக் அட் தி ப்ளேஸ். பெல். ஹலோ பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் பயஞ்சாத கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீட பாத்துக்கறேன், வரங்க. நிலம் சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கூட கரெக்டா ஏத்துக்கறேன். உங்களுக்கு ரொம்ப எலகண்ட் மனசு. தேங்க் யூ. பட் ஒன் திங், என்ன? வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15000 ரூபாய் தரணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ மிஸ்டர் சக்கரவர்த்தி? ஃபைன் சார், டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். வெரி குட். போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நான் உனக்கு வைஸ் பிரின்சிபலா இருந்தேன், இப்போ என்கிட்டே டியூட்டில சேர்றியா? கங்க்ராட்ஸ். தேங்க் யூ சார். நாளையில இருந்து யூனிஃபார்ம்ல வர வேண்டாம், மஃப்டில வந்தா போதும். பிகாஸ் வி ஆர் சிஐடி ஆபீசர்ஸ். எஸ் சார். சார் வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன, ட்ரெயினா பிளைனா? ட்ரெயினும் இல்ல பிளைனும் இல்ல, புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா, மேல போ கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான், பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசு கேட்ட உத்தியோகம், கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம், வாய். வணக்கமுங்க. வணக்கமுங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட்டும் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மொட்டு இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட்டு 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட்டு கொடுங்க, பில்ல போடுங்க. அய்யோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேரிலே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் இல்லங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10 விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1-2? சென்னை இல்லங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்? புது கேசட்ட ஓசில போடி வந்து போய்ட்டாங்க. குறுக்கு தெரு மோகினி. மிஸ் மிஸ் பிரமாதமா வசிக்கிறீங்க. நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டேன். தேங்க் யூ. இந்த பியானோவை எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இத வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போன எங்க அம்மா என்னோட ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி இருக்கும். துயரமான நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மனசு லேசாயிடும். You are a very sentimental character. You are correct. இந்தாங்க உங்க அட்வான்ஸ் தொகை. Thank you. இது உங்க ரூமா? அதான் என் ரூம். அப்படின்னா இந்த ரூமை கொஞ்சம் திறந்து காட்டுங்க. நான் எழுதிருக்கிற ரூமை விட இது பெருசா இருந்துச்சுன்னா நான் இங்கே தங்கிறேன். ஒருத்தர் ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம். இந்த ரூம் யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்பிராயம் இல்ல. அது திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல. யாருக்கும் அனுமதி இல்லையா? இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? சிஐடி மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆவுங்க. அது அது சரி, நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன, இன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா? நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணு சரியான அறிமுகம் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்களே. உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பு? பாத்தீங்களா, அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே. நீங்க இந்த வீட்டு ஓனர், நான் உங்க குடுத்தனக்காரன்.
நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டமா? எது? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டும் நினைச்சேன். ஓஹோ, அப்ப சாரோட ரெண்டாவது படி என்னவா இருக்கும்? எனக்கு நீங்க என்ன டின்னர் கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கறதான். ஓகே, நாளைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிடுறதா இருந்தா இன்னைக்கு உங்க இன்விடேஷன் ஏத்துக்கறேன். அக்ரீட், லெட்ஸ் கோ. கீழ வெயிட் பண்ணுங்க, நான் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தறேன். பின்னால இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். 76, 77, 78, 79, இதுக்கு மேல முடியல பண்ணாலும். மிஸ் பானோ, ஐ அம் ரெடி. எஸ், ஐ அம் கமிங். நம்பர் 1 அயோக்கிய ராஸ்கல். என்னங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழ்ல ரொம்ப தெளிவா பேசுனீங்க, இப்ப அதுல இங்கிலீஷ கலந்து கனபினா திட்டுறீங்க. ஐம் சாரி, நான் உங்களை திட்டல. உங்க வலது பக்கம் திரும்பி பாருங்க, நான் யாரை திட்டினேன்னு உங்களுக்கு புரியும். யாரோ ஒரு போலீஸ் ஆபீசர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரைய திட்டீங்க? அவனை திட்டல, அவன் வேலை பாக்குற போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல உங்களுக்கு ஏன் இவ்வளவு பெருப்பு? பின்னங்க, குற்றவாளிகளோட கை குலுக்குவானுங்க, நிரபராதி கையில விலங்க மாட்டுவாங்க. காலையில வந்தீங்க, வீடு வாடகைக்கு வேணும் கேட்டீங்க. நீங்க யாரு என்னன்னு விசாரிக்காம நான் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். நீங்க யாரு, என்ன உத்தியோகம் பாக்குறீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. நான் வந்து ஓபி, ஐஓபில வேலை செய்யறேன். ஐஓபினா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அதுல நான் மேனேஜரா இருக்கேன். மெட்ராஸ்ல இந்த பேங்க்க்கு ஏகப்பட்ட பிரான்சஸ் இருக்கு. நீங்க எந்த பிரான்ச்ல வேலை பாக்குறீங்க? திரும்ப வருமா? வந்தாலும் வரலாம், விடியற வரைக்கும் வராமலும் போகலாம். வராமலும் போலாமா? எங்க நிக்கிறீங்க? மாடிப்படியில. எதுக்காக கேக்குறீங்க? இதெல்லாம் சத்தம் போட்டு பேசுற விஷயம் இல்ல, பக்கத்துல வாங்க, கதோடு கதை சொல்றேன். வாட்? அட பாவி, உன் கேட்டது இப்பதான் எனக்கு புரியுது. பவர் கட்ட பயன்படுத்திய மேல எங்கேயாவது கை வச்ச ஓடு கட்டி ஊர கூட்டிடுவேன். ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் செஞ்சிடாதீங்க, நான் அதுக்காக கூப்பிடல. என்ன எதுக்காக? இருட்டில் நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, வீட்டுல மெழுகுவத்தி ஸ்டாண்ட் இருக்கு, கரண்ட் வர்ற வரைக்கும் அதை ஏத்தி வைக்கலாம். சீக்கிரம் ஏத்துங்க, இருட்டுல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குது. அந்த ஸ்டாண்ட் மேல என் பெட்ரூம்ல இருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. என்ன இது? இன்னைக்கு காலையில உங்க வீட்டு கூடி வந்தேன், திடீர்னு என்ன கூப்பிட்டு மாடி ஏற சொல்றீங்க? இந்த கும்மு இருட்டுல நான் கண்ணு தெரியாம எது மேலயாவது மோதிர போறேன். ஒண்ணு செய்யுங்க, நீங்களே மாடிக்கு போய் அதை எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் மாடிக்கு போக மாட்டேன், கர்ப்பம் குச்சி நிறைய இருக்கு, தைரியம் புருஷ லட்சணம். நீங்களே போங்க பிளீஸ். பகைய மாட்டிக்கிட்டேன், வெள்ளையும் கிளையும் தடைக்கிட்டே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்கது? ஒரு பக்கம் தடவனா சொர சொரன்னு இருக்கு, இன்னொரு பக்கம் தடவனா வழுவழுன்னு இருக்கு. இது கதவா செவிரா? அது கதவை தான், மெல்ல துறங்க. கதவை திறந்தாச்சு, உள்ள நுழையட்டுமா? அவசரப்படாதீங்க, கதவை முழுசா திறந்து உள்ள போய் உங்க வலது பக்கம் இடது பக்கம் ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. பாக்குறேன், இருட்டுல தடவை தான் முடியும், இப்படி பார்க்க முடியும். ஐயோ, கிடைச்சிருச்சு, ரெண்டு கப்பு கிடைச்சிருச்சுங்க. கரெக்ட்,
அது ரெண்டும் டேக் அப் நீங்க டேபிளுக்கு வந்துட்டீங்க கொஞ்சம் முன்னாடி போய் தடவை பாருங்க அங்க கேண்டில் ஸ்டாண்ட் இருக்கும் பக்கத்துலயே தீப்பெட்டியும் இருக்கு கேண்டில் ஏத்துங்க மறுபடியும் அழகி பாலு ஆறு மாசத்துக்கு முன்னால அவளுடைய மாற்றாந்தாய்க்கு பிறந்த அண்ணனை சுட்டு கொன்னுட்டா. இந்த கேஸ விசாரிச்ச அதிகாரி அந்த 10 நம்பர் வீட்டை சுத்தி இருக்கிற குடுத்தனக்காரங்களை எல்லாம் தீர விசாரிச்சிருக்கார். குறிப்பா 9 நம்பர் வீட்டில் இருக்கிற எத்ராஜ் என்பவரு இந்த கொலை சம்பந்தமா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப நான் படிக்கிறேன் கேடு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 வருடம் ஜூன் மாதம் 30 தேதி அன்று ராத்திரி 10 மணிக்கு எத்ராஜ் என்ற நானும் என் வளர்ப்பு மகன் சின்னப்பாவும் எங்களது வீடியோ கடையை மூடிவிட்டு வழக்கம் போல் சாந்தி காலனிக்கு நடந்து போய் கொண்டிருந்தோம். சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்துல நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணு எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத, நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல 100,000 பணம் வச்சிருக்கிற இந்த விவரம் எவனுக்காக தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்தா இந்த பொட்டிய புடி, இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு, மூச்சு வாங்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போவோம். அம்மா, இனிமே டுமீல் சத்தம் கேட்காது. என்னாச்சு? குட்டு பாத்துருச்சு. அது சித்தப்பா, என்ன உடம்புல ரத்தம், உனக்கு என்னாச்சு? யாரோ சுட்டாங்கடா. சுட்டுட்டாங்களா? உண்மையிலே நீ போயிட்டியா? அப்பா, யோ என்ன அப்புறம் மனசு நானும் வர்றீங்க? யார் சுட்டது, யார் போனது? அறிவு வெட்டவன கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்க செத்து தெரியலையா? இந்த பாரியா கொட்டுது ரத்தம். சுத்தமா உன் பக்கத்துல சிகப்பு பெயிண்ட் கொட்டி கிடக்குது. அதுல கைய வச்சுட்டு நீ ஏன் உடம்பு ஊற தடவிக்கிட்டு ஏன் கூச்சல் போட்டு ஊற கூட்டுற? ஆமா, குண்டு பட்டிருந்தா சட்டையில தொலை போட்டிருக்குமே, நல்லா தானே இருக்கு. ஆனா துப்பாய் சத்தம் கேட்டுச்சுடா. ஆமாங்க, துப்பாய் சத்தம் கேட்டுதான் நாங்களும் ஓடி வந்தோம். சித்தப்பா, வெடி சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. இந்த 10 நம்பர் வீட்டு கதவு மட்டும் சாத்தி இருக்கு, ஆனா மாடியில் லைட் தெரியுது. இவ்வளவு கலவரம் நடந்திருக்கு, ஆனா இந்த வீட்டுல இருந்து மட்டும் யாரும் வெளியே வரல. கரெக்ட், இந்த வீட்டுலதான் துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. நீ போய் கதவை தட்டு, யாராவது வர்றாங்களா பாரு. யூ ஆர் கரெக்ட் சித்தப்பா. பானு,
உபாதி. சடலமும் கிடைக்கல. அந்த நேரத்தில் நம்ம விசாரணைக்கு பானுவும் வீட்டில் இல்ல. அந்த வீட்டினுடைய கொல்லப்புறத்துல போலீஸ் அதிகாரிங்க மூணு பொய்ப்பல்ல கண்டெடுத்தாங்க. அந்த மூணு பொய்ப்பல்லையும் பானுடைய அண்ணன் பூபதிக்காக நான் தான் கட்டி கொடுத்தேன்னு ஒரு பல் டாக்டர் போலீஸ் அதிகாரிங்கிட்ட உறுதிப்படுத்தி இருக்கார். மறுநாள் காலையில 5 மணிக்கு தான் பானு அவ வீட்டுக்கு வந்தா. கொலை நடந்த நேரத்துல நீ எங்க இருந்தேன்னு போலீஸ்காரன் கேட்டாங்க. அதுக்கு அவ சாதுரியமா ஒரு பதில் சொன்னான். அவ என்ன சொன்னா தெரியுமா? அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, சாமி தரிசனம் பண்றதுக்காக சாயந்தரம் 6 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டேன். ஏகப்பட்ட கூட்டம். 12 மணிக்கு தான் சொர்க்கவாசலை திறந்தாங்க. சாமியை தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது பொழுதே விடிஞ்சு போச்சுன்னு சொன்னான். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கோயில தரிசனத்துக்காக கியூவில் நின்னேன்னு சொன்னான். ஆனா அதை நிரூபிக்க அவளால ஒரு சாட்சி கூட காட்ட முடியல. பின்னே சார் அவளை ஜெயிலத்துல வெளியே விட்டு வச்சிருக்கீங்க. உடனே அவளை கைது செய்து கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். நீதிபதியோட அனுமதியோட விசாரணைக்காக 1 வாரம் அவளை போலீஸ் காவல்ல வச்சிருந்தோம். எப்படி அவள் அண்ணனுடைய சடலத்தை கைப்பற்றணுன்றதுக்காக அவளை துருவி துருவி சாமர்த்தியமா விசாரிச்சோம். ஆனா கல்லூரி பங்கம் மாதிரி என் அண்ணனை நான் கொலை செய்யல சாதிச்சுட்டான். பானுதா அவ அண்ணனை சுட்டு கொன்னான்றத கோர்ட்ல நிரூபிக்கணும்னா கொல்லப்பட்டதாக சொல்லப்படுற அவ அண்ணனுடைய சடலம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா பூபதியினுடைய பாடியை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. சோ 1 வாரம் போலீஸ் காவலுக்கு பிறகு அவளை வெளியில விட்டுட்டோம். ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து அவ வீட்டையும் அவ வெளிப்பட்டார நடவடிக்கைகளையும் ராத்திரி பகலா கண்காணிச்சுட்டு வர்றாரு மிஸ்டர் பிரதீப். நீ ஒரு போலீஸ் அதிகாரின்னு தெரிஞ்சும் அவ வீட்டுல உனக்கு தங்க இடம் கொடுத்துருக்கா. இட்ஸ் எ ஷாக் டு மீ சார். நான் போலீஸ் இலாக்காவை சேர்ந்தவன் அவளுக்கு தெரியாது. என்ன நீ யாருன்னு அவகிட்ட சொன்ன? பேங்க் அதிகாரின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்? பேச்சுவாக்கில் போலீஸ் இலாக்காவை கடுமையா விமர்சனம் செஞ்சான். அவளுடைய காழ்ப்புணர்ச்சிக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் யாருங்கிற உண்மையை அவளுக்கு சொல்லான்னு இருந்தேன். அதனால தான் தற்காலிகமா அப்படி ஒரு பொய் சொன்னேன். பானுவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காம அவ வீட்டுக்கு வாடகைக்கு போனது தப்புதான். இன்னைக்கே வேற வீட்டுக்கு என் ஜாகையை மாத்திக்கிறேன். அவசரப்படாத. குலஹாரி ஒருத்தி வீட்டுக்கு போலீஸ் அதிகாரி குடி போறது அவ்வளவு சுலபம் இல்ல. நமக்கு சந்தர்ப்பவசமா அது கிடைச்சிருக்கு. நிச்சயமா அவதா அண்ணனை கொலை செய்திருக்கிறா. ஆனா தனக்கு நெருக்கமான ஒருத்தர் உதவியோட தான் அந்த சடலத்தை நம்ம கையில கிடைக்காம அப்புறப்படுத்தி இருக்கிறா. அந்த நபர் யாரு? பூபதியுடைய உடல் எங்க புதைக்கப்பட்டிருக்கு? இந்த 2 கேள்விகளுக்கு சரியான விட நம்ம கைக்கு கிடைச்சிட்டா அடுத்த நிமிஷமே பானுடைய கைகள்ல விலங்க நம்மால மாட்டிட முடியும். யூ ஃபாலோ மீ? எஸ் சார். நீ பானு வீட்லயே தங்குற. அவளுக்கு தெரியாம அவளை துப்பறிஞ்சு நமக்கு தேவையான தடைகளை கண்டுபிடிக்கிற. Yes. Hi, darling. Hi, Uchi. வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். அச்சோ, இவன் கோயிலுக்கு போயிடா. எங்க சித்தப்பா வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். அச்சோ, மேல வேற வர போறேன். கொஞ்சம் என்ன பண்ணுவேன்? அச்சோ, மரத்துக்கு சேலை கட்டிடலாம். தூக்கி பாப்பானே. நீ அரப்பா ஓட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடும். அங்கேயே அங்கேயே சித்தப்பா, அங்கேயே இருக்கு. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்துக்கிறேன். நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உங்க உடம்பு விபரீதமாகி போயிடும்னு சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாதப்பா. அடே, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு சித்தப்பா. சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவே எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான் சித்தப்பா. கொரிய அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்டர் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரிய அழகியா? ஆமா.
அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும், அதுக்கே நம்மகிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது பேப்பர் தொப்புள்ன்ற நெளியத? அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட், அப்படித்தான் இருக்கும். அப்பா நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ என்ன தொப்புளியாது. அரைச்சி கையெடு. சின்னப்பா ஏண்டா கோச்சுக்கிற, எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுரா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவ முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியேடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏ போஸ்டர் பசைய தடவே செவத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தைய பாக்குறது இல்லையா சித்தப்பா? அறுபதிலும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் ஷாப்பிங் போறேன், கொஞ்சம் வெயிட் பாத்துக்கங்க. ஓகே. வெளியே போயிட்டு அவ திரும்பி வரத்துக்குள்ள இந்த வீட்டு கொஞ்சம் மோப்பம் பிடிப்போம். சர்வதேச பூட்டுகளுக்கும் இவ்விடத்தில் சாவிகள் கிடைக்கும். இது நெக்ஸ்ட் மர்ம ரூம் முதல்ல பார்ப்போம். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். ஐயோ ஏமாதிருச்ச. ஒரே கபு. கள்ளக்காதலம் உதவியோட பூபதி சடலத்தை கெட்டிக்காரத்தனமா அப்புறப்படுத்திட்ட. எங்கடி அதை புதைச்சு வச்சிருக்க? யாருடி உன் காதல? எனக்கு ஒண்ணு தெரியாது. அனுசுமையை தொந்தரவு பண்ணாத, வழிய விட. போலீஸ்ல சொல்லணும்னா உன்னால சொல்ல முடியாது. என்ன எங்களை மாதிரி அவங்களும் உன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான்சென்ஸ். நல்லா இருக்கு இந்த ரூம். இது நமக்கு வாடகைக்கு விட்டுருவோம். நெவர் மைண்ட். ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க அப்பா எங்க அம்மா ரெண்டாந்தரமா கட்டிக்கிட்டாங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். பூபதி தாய் இல்லாத பிள்ளைங்கிறதுனால எங்க அம்மா அவன் மேல அலாதி பிரியம் வச்சிருந்தாங்க. நானும் அவனை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பாசத்தோட பழகினேன். ஆனா எங்க அண்ணன் என்னையும் எங்க அம்மாவையும் விதர்ப்பமா நினைச்சு விரோதிகளை மாதிரி பார்த்தான். எனக்கு 15 வயசு இருக்கும்போது எங்க அம்மா கால மரணம் அடைஞ்சிட்டாங்க. எங்க அப்பா ராணுவத்துல இருந்து கட்டாய ஓய்வு வாங்கிக்கிட்டு எங்களோடவே வந்து தங்கிட்டாரு. முத்தி போற புத்துநோய் மாதிரி பூபதி கெட்ட நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கே போயிட்டான். மனம் நொந்து போன எங்க அப்பா ஒரு காலகட்டத்துல அவனை தன் பிள்ளை இல்லைன்னு கை கழுவிட்டாரு. பிற்காலத்துல எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாரு. வீடு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூபதி இந்த வீட்டை தன் பேர்ல மாத்தி கொடுந்து என்ன பல தரம் வற்புறுத்தினான். ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நிரந்தரமா ஒரு உத்தியோகத்துல உட்காரு, நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நேர்மையை ஒழிச்சு பொழிச்சுக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன்.
என்ன நம்பல. எனக்கு யாரோ கள்ளக்காதல் நெருக்கிறதாகவும் அதனாலதான் நான் சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்து என் கூட அடிக்கடி சண்டை போடுவான். சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க. நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ரெண்டு மூணு தடவை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கோம். திடீர்னு ஒரு நாள் எங்க அண்ணனை நானே சுட்டு கொண்டுட்டேன்னு போலீஸ்காரங்க நாராஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களால என் மேல கோர்ட்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய முடியல. பூபதியை நான் சுட்டு கொண்டுட்டதா போலீஸ்காரங்க சொன்னாங்க. ஆனா அதை நிரூபிக்கிறதுக்கு அவனோட பிரேதம் வேணுமே. என்னைக்கு உங்க அண்ணனோட டெட் பாடியை போலீஸ்காரங்க கைப்பற்றாங்களோ அன்னைக்கு நீங்க கைதாகலாம். அப்படிதானே? அத்தைக்கு மேசு முளைக்கட்டும், அப்புறம் பாக்கலாம். அப்பா சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான்ப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான், என்னமா எடுக்கிறானுங்க. சின்னப்பா என்ன ஆகிறது? பானு, நான் ஒன்னு கேட்டா தருவீங்களா? கேளுங்க, தரக்கூடியதா இருந்தா தரேன். உங்ககிட்ட இல்லாததை நான் கேட்டு போறேன். நீங்க நினைச்சா உடனே தரலாம். என்ன பேடிக பலமா இருக்கு, கேளுங்க. கொஞ்சம் இருங்க, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஆளு வேற மாதிரி மூட்ல பேசுறாரு. சூடாதா இருக்கு. கொடுங்க. என்ன கொடுங்க? உங்க கையில இருக்கிற இஸ்திரி பெட்டியை கொடுங்க. எதை கேக்குறீங்க? தேய்க்கிறதுக்கு. எதை தேய்க்கிறதுக்கு? உங்க உருப்படியை தேய்க்கிறதுக்கு. என்னங்க இது? நீங்க ஒரு ஆம்பள ஒரு பொம்பளை துணியை போய் தேய்க்கிறேன்னு சொல்றீங்களே, யாராவது பார்த்தா அசிங்கமா இருக்கும். அதுக்காகத்தான் கதவை சாத்திட்டு வந்துட்டேன். ஐயோ வேணுங்க, நீங்க தேய்க்கிறது பார்த்தா எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. ஐயோ என்னங்க இது? என் ஜட்டில இருந்து சகல துணிமணிகளையும் துவைச்சு கொடுத்துருக்கீங்க, அது கை மாற உங்க துணிகளை தேய்ச்சு கொடுக்குறேன். பெட்டி கொடுங்க. நான் உங்ககிட்ட எந்த கை மாறும் எதிர்பார்க்கல, நானே தேய்ச்சுக்கிறேன். பேசாம உங்க ரூமுக்கு போங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்க உருப்படிகளை தேய்ச்சு கொடுக்காம இந்த இடத்து விட்டு நகர மாட்டேன். அடம் பிடிக்காம அந்த அயன் பாக்ஸ் என் கையில கொடுங்க. ஓஹோ, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பிடிங்க. தேங்க்யூ, நீங்க போயிட்டு வாங்க. என்னது, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மடி படிப்பா இருக்கு. எங்க பொட்டி வைக்கிறது, எப்படி தைக்கிறது? சரி, ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தைக்க ஆரம்பிப்போம். பொட்டி வச்சு எப்படித்தான் தேய்க்கிறது அம்மா? அங்க அங்க பொட்டி வச்சு சூடு ரொம்ப ஏத்தறிய அப்பா. கட்டிக்கிட்ட ஆடைக்குள்ள என்ன அழகு, கண்ணுக்குள்ள ஆடுறது வண்ண கனவு. கட்டிக்கிட்ட ஆடைக்குள்ள என்ன அழகு, கண்ணுக்குள்ள ஆடுறது வண்ண கனவு. எங்கே எங்கே பொட்டி வச்சு எப்படித்தான் தேய்க்கிறது அம்மா? அங்கே அங்கே பொட்டி வச்சு சூடு ரொம்ப ஏத்தறிய அப்பா.
காத்து வந்து எங்க எங்க தொட்டது நானும் கொஞ்சம் தொட்டு பார்க்கிறேன் என்னென்ன பண்ணுச்சு நான் இருக்கேன் போட்டு படு நல்ல கதை தள்ளி படு எங்க எங்க பொட்டி வச்சு எப்படித்தான் தேய்க்கிறது அம்மா அங்க அங்க பொட்டி வச்சு சூடு ரொம்ப ஏத்தறியா வந்து கொட்டுதடி அங்கங்கே வாடையிலும் இந்த கொதிப்பா முன்ன பின்ன நானும் இத பார்த்ததில்லை எங்கெங்கோ ஆசை தன்னை இந்த வேகமா பட்டுப்பூ வந்துச்சான் உச்சி முதல் பாதம் வரை முத்தம் பதிக்க ஆசைகளை பாடவிடு ஆடைகளை ஆடவிடு எங்கே எங்கே பொட்டி வச்சு எப்படித்தான் தேய்க்கிறது அம்மா அங்க அங்க பொட்டி வச்சு சூடு ரொம்ப ஏத்திரிய அப்பா கட்டிக்கிட்ட ஆடைக்குள்ள என்ன அழகு கண்ணுக்குள்ள ஆடுறது வண்ணக்கனவு கட்டிக்கிட்ட ஆடைக்குள்ள என்ன அழகு கண்ணுக்குள்ள ஆடுறது வண்ணக்கனவு எங்கே எங்கே பொட்டி வச்சு எப்படித்தான் தேய்க்கிறது அம்மா அங்கே அங்கே பொட்டி வச்சு சூடு ரொம்ப ஏத்தறிய அப்பா என்ன துணி கருகிற வாடு வருது இந்த கதை நல்லா இருக்கேன் துணியெல்லாம் போச்சு நினைச்சேன் வாம்பு பண்ண என்கிட்ட நான் ஐயர் பாக்ஸ் வாங்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கோரம் இப்படி பண்ணுவீங்க நான் ரொம்ப கவனமா தானே தேய்ச்சேன் எந்த உலகத்துல இருந்தீங்க எல்லாத்தையும் இப்படி போச்சுக்கிட்டீங்களே நான் வெளியில போனேன்னு எதை போட்டுட்டு போறது என்ன மன்னிச்சிருங்க இந்த பெட்டி சூடேறி போச்சுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நாளைக்கே உங்களை கடை கூட்டு போய் என் சொந்த செலவுல 10 டிரெஸ் வாங்கி தரேன் இனிமே ஜென்மத்துக்கும் பொம்பளைங்க சமாச்சாரத்துல தலையிடவே மாட்டேனே இந்த ஃபிராக் உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் நினைக்கிறேன் என்ன விளையாடுறீங்களா இது 2 வயசு குழந்தைங்க போடுறது ஓஹோ உங்களுக்கு பக்கத்துல இன்னும் 2 இருக்கோ வேற ஏது இது கரெக்டா இருக்கும் உங்களா உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு ஒரு கவுன் ட்ரையல் பாக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா கம் அவுட் இதெல்லாம் சமாச்சாரம் ஃப்ரண்ட்ல பேக்ல ஃபிட்டிங் கரெக்டா இருக்கா பார்க்க வேண்டாம் ஆமாமா பொம்பளைங்களுக்கு முன்னாடி கண்ணாடி கடச்சிர கூடாது பின்னாடி இருக்கிற பாதரசம் தேயற வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஆஹா என்ன அழகா இருக்கீங்க ஜிப்பு போடுங்க நான் போட்டுக்கனே ஓ ஏன் டாப் போட ஜிப்பு போடுங்க ஆம்பளைங்களுக்கு எல்லாம் பாட்டம் உங்களுக்கு டாப்பா புது ஜிப் டைட்டா இருக்கு
உஜாலா என்னங்க இது சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பசியா இருக்கு பசியா இருந்தா பொறைய டீ சாப்பிடுங்க அடங்கிடும் சீ லோ கிளாஸ் எனக்கு வயித்து பசி இல்ல வாரிவு பசி இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன் தெரியாதனமா வீடியோவுல ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன் அந்த படத்துல பார்த்த காட்சியே இப்ப நான் உன்னை வெச்சு ஒத்திக பார்க்க போறேன் யூ கம் ஆன் விடுங்க இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லவே இல்ல வெக்கமானதே எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உள்ளத்துல ஒரு உசுப்பல் உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம் உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா ஐயோ வேணாங்க ஏதோ விபரீதம் நடந்து போகுது விபரீதம் நடக்காம இருக்கு இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு கம் ஆன் உஜ்ஜி ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது பின்ன நான் அடிச்சா கேக்காதா என்ன சொல்றீங்க அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன் அது தொண்டைக்குள்ளே நிக்குது நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அது விஸ் விஸ்னு அடிக்குது நான்சென்ஸ் இந்தியா டுடேல எவனா கனவு தட்டறவன் ஏம்பா பகல்ல உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா பாக்கெட்ல நிறைய சில்றியா யார் இந்த பட்லி உதுக்குறாக்கியா சார் நாங்க யாரன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள் யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உடைச்ச மாதிரி காரியத்தை கருத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரும் லாக்அப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா ஷட் அப் சரிங்க உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இத நான் அசெம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசெம்பிளி வரைக்கும் போகலாம் வாப்பா சந்தேகமே இல்ல ஜவுளி கடையில பானுவோட நீ பார்த்த ஆளுதான் அவருடைய காதல ஒரு வெளிநாட்டு கடத்தல் பிசினஸ் பூபதி கையில ஒப்படைச்சிருந்தேன் அவன் கழுத்துல ஒரு டாலர் செயின் போட்டிருப்பான் அந்த டாலருக்குள்ள ஒரு ரகசிய நம்பர் இருக்கு அந்த டாலரை பார்த்து கிட்ட ஒப்படைச்சாத்தான் நமக்கு சேர வேண்டிய கடத்தல் பொருள் நம்ம கைக்கு கிடைக்கும் பூபதி அந்த பார்ட்டிய சந்திச்சு பிசினஸ் முடிக்கிறதுக்குள்ள அவன் தங்கச்சி அவன் கதைய முடிச்சிட்டா பணத்தையும் எங்கேயோ கொண்டு போய் புதைச்சிட்டா காதலிய உயிரோட பாக்கணும்னா பூபதியோட பணத்தை நம்ம கையில ஒப்படைக்கணும்னு அந்த காதலனுக்கு நாம புரிய வைக்கணும் உன் பேர் என்ன மேன் என்ன இந்த மேன் கிண்ணல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் பிரபல வீடியோ கேமராமேன் ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார் சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவ மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல் என்னது சொல்லுடா ராஸ்கலா இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பியெல்லாம் புடுங்கிட்டு அருணா கைத்தோட ஓட விடுறேன் ஷட் அப் லேடி ஃபூல் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அருணா கை இருந்தா டேய் நீ எவங்கிட்ட வேணாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்னை வவ்வால் மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுறேன் ஜாக்கிரத ஐயோ தொங்க விட்டுறாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் என் பொண்ண மூட்டூரும் போலாம் வந்திருக்கேன் சார் யாரு அவன் பொண்ணு அத குஞ்சின் கடைஞ்சா கருப்பு புளி போட்ட மஞ்ச போடல அதுதான் சார் என் பொண்ணு அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களோ அதோ நெருக்கமா குஞ்சு கடைதானா திரு திருன்னு திருட்டு முடி முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறான் என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிளைய அவைவன்னு பேசுறாரு இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு இன்ஸ்பெக்டர் சார் எம் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒன்னா பார்த்தேன் ஹலோ டேய் உன் காதலி பானு இப்ப எங்க பாதுகாப்புல இருக்காங்க ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க சொல்ற இடத்துக்கு நீ வரல பூபதி சடலத்தை நீ புதைச்ச மாதிரி நாங்களும் அவளை புதைச்சிடுவோம் என் காதலி ஒண்ணு செஞ்சிடாதீங்க நீங்க இடத்த சொல்லுங்க 5 நிமிஷத்துல அங்க வந்து நிக்கிறேன் உங்க ரெண்டு பேரோட ஜாதகமும் என் கையில இருக்கு இப்ப கூட காரியம் ஒண்ணும் கெட்டு போகல நீ நினைச்சா அந்த பொண்ண அடுத்தவன் கைப்படாம காப்பாத்தலாம் இப்ப சொல்லு பூபதி பாடி எங்க எனக்கு தெரியாது நீ தரமாட்டேன் இத பாரும தங்கச்சி உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவனுக்கு கடைசி சந்தர்ப்பம் கொடுத்த அவன் சட்டை பண்ணல உன் மானம் பறி போறதுக்கு முன்னாடி மரியாதையே சொல்லிடுமா
உங்க அண்ணன் போனா எங்க தெரியாது நீ எந்த இடம் மாட்ட டேய் கட்டாரி வந்து விளையாடுற கண்ணா கிளைமாக்ஸ் வரைக்கும் போலாமா பாஸ் உனக்கு உடம்பெல்லாம் மச்சம் ஜமாய் தேங்க்யூ பாஸ் Come on, go! எதிர்பாராத ஒரு சம்பவம் இருந்தது மறந்துடலாம். ஆனா அந்த கும்பல் நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எந்த நேரத்திலும் உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். எனக்கு துணையா இருக்கிறதுனால போலீஸ்காரங்க உங்க பேங்க் உத்தியோகத்துக்கு உள்ள வைக்கலாம். அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா என் வீட்டை காலி பண்ணி நீங்க வேற வீட்டுக்கு போயிடுங்க. அப்படியே நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலும் அந்த ரோடு கும்பல் உன்ன நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதனால எனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, நான் இந்த வீட்லயே இருக்கதான் முடிவு பண்ணிட்டேன். Thank you.
தங்க நிற அங்கம் என் கையில் மிருதங்கம் நான் தாளங்களை தட்டி பார்க்கவா சின்னஞ்சிறு சிட்டு என் தேகம் எங்கும் தொட்டு புது தேசங்களை தேடி பார்க்கவா தங்க நிற அங்கம் என் கையில் மிருதங்கம் நான் தாளங்களை தட்டி பார்க்கவா சின்னஞ்சிறு சிட்டு என் தேகம் எங்கும் தொட்டு புது தேசங்களை தேடி பார்க்கவா ரோஜா துரல்களே காமல் பூஜைகளே காதல் பாஷைகளே தீபங்கள் ஏற்றும் நேரமே சிங்கார மஞ்சள் தேடுமே வாழ தொப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே வாச பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே பார்க்கத்தானே நான் ஓடி வந்தேன் மானே நீ தந்து விடு கை உன்னையே கட்டத்தாவல் இல்லை நான் கட்டி அச்சம் இல்லை பூமாலை போல சூடு என்னையே சூடி பார்க்கத்தானே நான் ஓடி வந்தேன் மானே நீ தந்து விடு கை உன்னையே உனக்கே மேலாடைனா தாவும் பொன்மீனுமாகங்கள் சிந்து பாடுதே மேகங்கள் பூவை தூவுதே வாழ தோப்புக்குள்ளே வாலிபத்து காத்தடிக்குதே வாச பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே சாய்ந்தாடும் வாழ குறுக்கு ஒரு சல்லாபலீலை நடக்கு சாய்ந்தாடும் வாழ குறுத்து ஒரு சல்லாபலீலை நடத்து முந்தான பந்தல் போடுது பந்தாட உன்ன தேடுது வாழ தோப்புக்குள்ளே வாலிபத்து கூத்தடிக்குதே வாச பூவுக்குள்ளே வண்டு வந்து கூத்தடிக்குதே குட் மார்னிங் பேங்க் தம்பி குட் மார்னிங் இந்தியா டுடே எப்படி இருக்கு ஸ்டெடியாவே இல்ல எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுற ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன் ஆமா பானு வீட்ல இல்ல இல்லையே அவங்க கால 6 மணிக்கு வெளிய போயிட்டாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல கவரேஜுக்கு போயிருப்பாங்க கவரேஜ் இவ்வளவு அவங்க மாடலிங் போறது இல்லையே நான் சொல்றது வேற கவரேஜ் புரியுதா புரியலையே இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுரவமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இருக்கலாம் பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான் நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவான் அப்படியா இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க சார் நான் இப்ப நெய் கலைஞ்சேன் அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா வெண்ணையும் இல்ல தொன்னையும் இல்ல தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்தியா டுடேல உங்க போனாவது ஒரு பொண்ணு நான் பாப்போம் இதான் நான் பெத்த பொண்ணு ஓம் போனா நம்பவே முடியலையே உன் பேர் என்னம்மா உஜாலா உஜாலா சொட்டு நீலம் இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க உங்க அண்ணன் மவன் சின்ன பாக்கி தானே அவன் இவனை தோட்டுட்டான் என் சித்தப்பனுக்கு நான் தான் ஒரே வாரிசு இந்த வீடு வீடியோ கடையெல்லாம் எனக்கு தான் சொல்லி என் பொண்ணை உசுப்பி விட்டுட்டான் என்ன காதலிக்கிறேன்னு சொன்னாரு சரி வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன் அப்புறம் கல்யாணம் சொன்னாரு சரி வீடு கீது கடை கீதுன்னு இது தலையாட்டு கீது வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இளவெல்லாம் செஞ்சாயா இவ்வளவு ஓட்டல இட்டு போயிருக்கான் டிஃபன் சாப்பிடவா இல்லீங்க உஜலாவின் உணர்ச்சிகளா உசுப்பி விடுறதுக்கு வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான் ஆமாங்க என் பொண்ணு கற்பல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தி நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து
இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சிட்டாங்க. எம் மானம் மரியாதை எல்லாம் போச்சிருக்கோம். அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி எட்டு நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு நிறுத்துவேன். அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத, இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன். கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எனக்கு இவ்வளவு சேவை செய்யறேன். உன்னை எப்படி தேங்க் பண்றதுன்னு எனக்கு தெரியல. God bless you, bless you my child. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். பானு சக்கரவர்த்தி, இந்த நேரத்துல இங்க வந்து யாருக்காக காத்துட்டு இருக்கீங்க? உனக்காகத்தான். எனக்காகவா? அப்படின்னா காலையிலேயே நீங்க என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. எதுக்காக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? குனிஞ்சு நிமிர முடியாத வேலைன்னு சொன்னியே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன். ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா உன்னத்த என்னால புரிஞ்சுக்க முடியல. எதுக்காக இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்யற? பேப்பர்ல விளம்பரம் பார்த்து நானா தான் இந்த வேலையை தேடிக்கிட்டேன். வாரத்துல ஒரு நாள் அந்த அம்மாவோட துணிமணிகளை துவைச்சு போட்டு குளிப்பாட்டி விட்டு மாதா கோயில் கூட்டிட்டு போனோம். மத்தபடி சில்லற வேலைகளை பார்த்து கொடுத்துட்டு ராத்திரி 9 மணிக்கு தான் வீடு திரும்புவேன். பார்ட் டைம் ஜாப், மாதா 1000 ரூபாய் சம்பளம். இருந்தும் கெடுத்தான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்க அண்ணன் பூபதி உயிரோட இருக்கும்போது அவன் கொடுத்த தொல்லைகளுக்கு அளவே இல்லை. அவன் செத்த பிறகும் என்னை சாகாம சாகடிச்சிட்டான். நான் செஞ்சுட்டு இருந்த மாடலிங் தொழிலும் போச்சு, கை நிறைய எவ்வளவோ சம்பாதிச்சேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்குன்னு பேங்க்ல ஒரு பைசா கூட போட்டு வைக்க சந்தர்ப்பமே கிடைக்கல. ஏன் அப்படி? எங்க அண்ணன் எனக்கு விட்டுட்டு போற சொத்து நாலா பக்கமும் கடன். அந்த கடனை எந்த ஜென்மத்தில் எப்படி தீர்க்க போறேன்னு எனக்கே தெரியல. சுத்தி இருக்கிற உலகம் என்ன தீண்டு தகாத மாதிரி பாக்குது. என்னால வாழவும் முடியல, சாகவும் வழி தெரியல. இப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பானு, வாழ்க்கைன்னா மேடு பள்ளங்கள் வரத்தான் செய்யும். அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் நமக்கு வேணும். இந்த உலகம் என்ன கொலக்காரின்னு சொல்லுது, அந்த மனவேதனைதான் என்னால தாய்க்கு முடியல. வெளிவட்டாரத்துல உன்னை பத்தி இப்படி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது என்ன உண்மைதான்? இந்த களங்கத்தை போக்குறதுக்கு உனக்கு எல்லா விதத்திலையும் உதவி செய்ய நான் தயாரா இருக்கேன். நீ உண்மையிலேயே நிரபராதின்னா முதல்ல நீ என்ன நம்ப வைக்கணும்? உங்களை எப்படி நான் நம்ப வைக்கிறதுன்னு? பானு, தெய்வத்துக்கு முன்னாடி நீ கற்பூரத்தை ஏத்தி பூபதி நீ கொலை பண்ணலன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கூட நான் நம்புறேன். விநாயகர் முன்னால சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் பூபதிய கொலை பண்ணல. பானு, அக்னி பரீட்சை வச்சு உன் உள்ளங்கையில மட்டும் இல்ல உன் உள்ளத்திலையும் தீக்காயங்கள் ஏற்படுத்திட்ட. உங்களை மாதிரி ஒரு நல்ல இதயத்தை என்னால நம்ப வைக்க முடிச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பானு, நீ எவ்வளவு சொன்னாலும் என் மனசு கேட்கல.
ஒரு உண்மையை வரவழைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை நான் கொடுத்துட்டேன். இந்த வழக்கு பொறுத்தவரை தண்டனை கொடுத்து வந்த அபராத தொகையும் கட்டணும். கைய நீட்டு தரேன். அப்படியா? எவ்வளவு தருவீங்கன்னு சொல்லுங்க. கைய நீட்டு. நீ எவ்வளவு கேட்டாலும் தரேன். கைய நீட்டு. இடது காலை துடுக்கி நடனமாடு, வலது காலில் நீயும் ஜெஜிகள் போடு. காலை தூக்கி நடனம் ஆடு,
வலது காலில் நீயும் ஜதிகள் போடு. ஆகாயம் பூமி தள்ளாடும் தேரம் ஆனந்த போகல் தேவாரம் பாடும். நான் பாட நீ ஆடுத்தக்க திமிதம் தங்க திமித்தம் இடது காலை தூக்கி நடனமாடு. வலது காலில் நீயும் ஜதிகள் போடு. உங்க அரவணைப்பு எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இருந்து கிழந்தைய வாழ்க்கையில நமக்குள்ள ஏற்பட்ட இந்த உறவு தீபகற்பமா பிரகாசிக்குது. இந்த அபரை நிதியத்துல நீங்க ஏத்தி வச்ச தீபம் என்றும் நிரந்தரமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அணைச்சிட மாட்டீங்களே? நிச்சயமா அந்த தீபத்தை அணைக்க மாட்டேன். இந்த தீபத்தை அணைக்காம விட மாட்டேன். இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விசேஷங்களை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா. என்னடா நீயா சலிச்சுக்கிற? பின் என்ன சித்துப்பா, ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காருன்னு ஒரே ஏக்கமா இருக்கு. எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற? நாய் நரிக்கெல்லாம் எட்டுது, எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா? இந்த வா சித்துப்பா, இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது. இளமை தாகம் பொங்கி வழியுது. கல்யாணம் பண்ணிட்டு குடுமையா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கழுதி வை. அதுல ஒரு சிக்கல் இருக்குடா. என்ன சிக்கல் சொல்லு. ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல, உட்காந்து பிரிச்சிருவோம். நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா. என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறேன். எது? என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எது? வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே. சித்துப்பா, இந்த அதிரடி செய்தி என்னால தாங்க முடியல. உன் சொத்துக்கு எனக்கு போட்டிய போட்டு அந்த பொண்ணு யாரு? அவ அட்ரஸ் கொடு, உண்டு இல்லனு பாத்து வந்துற. நீ எங்கேயும் போவேணா, உன் வருங்கால சித்தி இங்கே இருக்கிறா, கூப்பிடறேன் பாரு. மாமா, மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க. வந்துட்டு மாப்பிள. ஐயோ சித்தப்பா, இவளா உன் மனைவி? ஏண்டா அலற? இவதான் என் வருங்கால மனைவி. துப்பு கட்ட சித்தப்பா, இவ யார் தெரியுமா? என் காதலி. அதெல்லாம் பழைய கதைடா. இப்ப போய் உன் சித்தி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு? ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம்? வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க. இப்போ வீடு கடையில உங்க சித்தப்பா என்ன கடிச்சிட்டாரு? ஐயோ எவ்வளவு ஹாப்பி. அதே பாரு, மலையில நினைஞ்ச குருவி மாதிரி. ஏடா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்றீங்க, நியாயமாடா? வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது. என் மாப்பிள ரொம்ப தங்கமான ஆளு. மக்களை கைவிட்டு ஏ போஸ்ட், உன்னை விட இவருக்கு பத்து வயசு கூடடா. அதனால என்ன மறுபடியும் கைவிட்டு பேசுறேன்? என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு, விட்டுட முடியுமா? மாமா. ஏமா, முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க. இல்ல மூல முடுக்கல நின்னு என் மனசு தொலைக்க முயற்சி பண்ணுவாரு. நீ கவலையே படாத, நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏய் கிளசத்தப்பா, உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு, இந்த நிலைமையில உனக்கு கல்யாணமா? அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி. கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்த சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன். அடுத்த மாசம் ஆவணி எண்ணி பத்தாவது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா, எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான். கிழவ முதலிரவு முடிச்சிட்டு தான் பாக்கவத்திலே மாத்திருக்கான். ஏய் சித்தப்பா, என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். போஸ்ட் இந்த வீட்டுக்கா. மிஸ் பானு, நம்ம 10 சாந்தி காலனி. அடுப்படு ஆச்சரியமா இருக்கு. எங்க இருந்து? இந்தியன் பேங்க் சாம்பம் பிரான்ச். கனமா இருக்கு. என்ன பண்ணலாம்? பிரிக்கலாமா? பிரிக்கலாம். மேடம், எங்களுடைய வங்கியில் தங்களுடைய அக்கௌண்ட்டை முடித்துக் கொண்டதால் தங்களுடைய பாஸ்புக்கை இத்துடன் அனுப்பியுள்ளோம். பெற்றுக்கொள்ளம்மா. என்ன பாஸ்புக்? பானு பேர்ல அக்கௌண்டா? மிஸ் பானு பேர் கரெக்டா தானே இருக்கு? அக்கௌண்ட் நம்பர் 123. என்ன எவ்வளவு அமௌண்ட் வச்சிருந்தாங்க பாப்போம். காட், போன மாசம் வரைக்கும் சேமிப்பு 3,09,635. எப்பா, இந்த வீடு சுத்துதா என் தலை சுத்துதா?
இவள பாம்பு நினைச்சு தாண்டவும் முடியல, பழுகு நினைச்சு மிதிக்கவும் முடியல. ஹாய் சக்கி. ஹாய். நான் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க நோன்னு சொல்லாம ஏத்துக்கணும். சாரி. நான் யார்கிட்டயும் பிரசன்டேஷன் வாங்கி பழக்கம் இல்ல. இத பாருங்க. இனிமே நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி? நீங்க கொடுத்தா நான் வாங்கிக்கணும், நான் கொடுத்தா நீங்க வாங்கிக்கணும். இன்னில இருந்து we are two in one. எனக்கு பிடிச்ச கலர்ல உங்களுக்கு ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க. only a shirt. தங்க மோதிரமே வாங்கி உங்க விரலுக்கு போட்டு பார்க்கறேன் எனக்கு ஆசை. ஆனா அதுக்கு வசதி இல்லையே. என் சக்திக்கு முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. ப்ளீஸ் வாங்கிங்க. ஏன் பண்ண போய் சொல்ற? நீ விரும்பினா உன் வசதிக்கு எனக்கு ஒரு அம்பாசிடர் கார் வாங்கி பிரசன்ட் பண்ணலாமே. அம்பாசிடர் கார் என்ன? அதெல்லாம் சாதாரணம். ஃபாரின் காரே வாங்கி தந்திருப்பேன். அதுக்கு மன இருக்கு. ஆனா பணம் இல்லையே. ஏன் இல்ல? பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கல்ல, அதை எடுக்க மனம் இல்லைன்னு சொல்லு. என்னது? பேங்க்ல நான் பணம் போட்டு வச்சிருக்கேனா? அதுவும் லட்சக்கணக்கில். அருமையான கற்பனை. இந்த பாஸ்புக் உன் பேர்ல இருக்கு. இது கூட கற்பனையா? என் பேர்ல பாஸ்புக்கா? சந்தோம் பிரான்ச் இந்தியன் பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் போட்டு வச்சிருக்கே, உன் பாஸ்புக் நீயே பாரு. மை காட், என் பேர்ல என் விலாசத்துல எனக்கு தெரியாம இவ்வளவு பணத்தை யார் போட்டு வச்சிருக்காங்க? யாரா? நீதா சக்கரவர்த்தி? நல்ல வேளை நீ வீட்டுல இல்லாதப்ப இந்த லெட்டர் வந்தது. இல்லனா இதையும் நீ மறைச்சு வச்சிருப்பல்ல. இது அபாண்டமான போய். உனக்குன்னு ஒரு பைசா கூட பேங்க்ல சேமிச்சு வைக்க முடியலன்னு நேத்து என்கிட்ட சொன்னியே, அதுதான் பட்டமான போய். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இந்த மாதிரி ரெட்ட வாழ்க்கை இன்னும் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு நினைக்கிற? கோவில்ல பொய் சத்தியம் வேற பண்ண, அதையும் நான் நம்பின பாரு. ஸ்டாப் இட். என்ன ஏதுன்னு விசாரிக்காம ஆண்களுக்கே உள்ள அவசர புத்தி இல்ல, என் மேல குற்றச்சாட்டுகள் அடிக்கிட்டே போறீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. கையும் களவுமா பிடிபட்ட பிறகு இன்னும் என்ன விசாரிக்கணுங்கிற? யார விசாரிக்கணுங்கிற? உங்க நான் ரொம்ப நேசிக்கிறேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன், இது என் பாஸ்புக் இல்ல, எனக்கு எந்த பேங்க்லயும் சேமிப்பு இல்ல. இருக்குன்னு நிரூபிச்சுட்டா? நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீ செஞ்ச கொலைக்கு ஏற்கனவே உனக்கு தண்டனை காத்துட்டு இருக்கு. இதுல நான் வேற உனக்கு தண்டனை கொடுக்கணுமா? என் கூட வா, உன் பகல் வேஷத்தை கலைக்கிறேன். மிஸ் பானு அண்ட் சாந்தி காலனி எங்க கஸ்டமர் தான். அந்த பொண்ணை நீங்க பாத்திருக்கீங்களா? எஸ் 10 நாளைக்கு முன்னால இங்க வந்திருந்தாங்க, என்ன சந்திச்சாங்க. கூடிய சீக்கிரம் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறதாகவும் பேங்க் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணி பாஸ்புக் அனுப்பி வைக்க முடியும் கேட்டுக்கிட்டாங்க. அந்த பொண்ணை நீங்க அடையாளம் கட்ட முடியுமா? பை ஆல் மீன். பானு குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுவரைக்கும் இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. சார், எங்க பேங்க்ல பானுங்கிற பேர்ல அக்கவுண்ட் வச்சிருக்கிறது இந்த பொண்ணு இல்ல சார், அது வேறொரு பொண்ணு. மிஸ்டர் சக்கரவர்த்தி, தீர விசாரிக்காம என் மனசு நோக்கடிச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? பானு நாம் இன குட் பை. பானு பானுங்கிற பேர்ல ஆழ்மாறட்ட பொண்ணு பொண்ணு எப்படி இருப்பான் உங்களால் சொல்ல முடியுமா? அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா. உடலமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா. அந்த பொண்ணு உங்க பேங்க்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேர் விலாசம் உங்களால் தர முடியுமா? எஸ் தரேனே. கே கே கட்டாரி, ஹோட்டல் ஹாலிவுட், பெரம்பூர், மெட்ராஸ் 40. ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. பானு கோபம் கமான்
கன்னத்தில போட்டு தீர மன்னிப்பு நான் கேட்டு தீரம்பான கட்டிலே மெத்தையிலே காமனவன் வித்தையிலே ராஜா நான் தானே பானு ஹலோ ஹலோ டிய டிய என்ன கோபம் கமான் கமான் நீ நீ கொஞ்சம் நேரம் அடி ரோசா முட்டு லேசா தொட்டு இந்த பாதத்தில் முத்தம் தாரேன் அடி மானே நீ வரலாமே கொஞ்சம் மன்னிப்பு தரலாமே இன்னும் கோபம் என்ன மனஸ்தாபம் என்ன கொஞ்சம் என்னோடு சொல்லலாமே உன்னை தொட்ட காத்து கூட காதல் ராகம் பாடுதடி கண்ணு பட்ட தேகம் எங்கும் காயமாகி போனதடி அடி சரணம் சரணம் சுகம் தரணம் தரணம் கொஞ்சம் கிளியே கொஞ்சம் சிறியே எந்த தவிப்பின் விளங்கலைய பானோ ஹலோ ஹலோ டியர் டியர் என்ன கோபம் கமான் கமான் நியர் நியர் கொஞ்சம் நேரம் இது கண்ணல்ல விஷ ஊசி அப்பா அது தாங்காது மகராசி இது பூமேனியா இடைநூல் ஏனியா தொட்டு பார்த்தோனு கிட்ட வாடி ஐயோ அந்த வீராப்ப விட்டு போட்டு இந்த மாறாப்பில் தொட்டில் போட்டு என்ன தாளாட்டணம் இன்ப நீராட்டணம் விழி மூடாம என்ன பார்த்து கட்டிக்கிட்ட ஆட போல யோகமானு சீரலியே கொட்டி கொள்ள ஏங்கு ஏக்க நீயும் ஏனோ பார்க்கலையே உன்ன தொழவா தொழவா மண்டி இடவா இடவா நெஞ்சில் நெருப்பு என்ன குதிப்பு கொஞ்சம் குமரியில் குழிக்க விடு வானு 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 ஹலோ ஹலோ டியர் டியர் என்ன கோபம் அதான் கமான் கமான் நியர் நியர் கொஞ்சம் நேரம் கன்னத்துல போட்டுக்கிற மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன் கட்டில் இல்ல மெத்த இல்ல காமனவன் வித்த இல்ல ராஜா நான் தானே பாலு ஹலோ ஹலோ கோபம் கமான் 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 நியர் நியர் கொஞ்ச நேரம் தட்ஸ் குட் பவன் என்ன சார் ரெண்டு மணிக்கு வந்துட்டீங்க ஆறு மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம் நான் குடிக்க வரல சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன் என்ன இன்ஃபர்மேஷன் சார் ஹட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா ரெண்டு பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க கோஷ்டியா ஆமா கள்ளக்கடத்தல் கோஷ்டி அவங்க ரெண்டு பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா தொழில ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல ரெண்டு பேரும் மோதிக்கிட்டாங்க எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க மதுபாலான ஒரு கேபரே டான்சர் பூபதிக்கு பல வருஷமா பழக்கம் கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு ஒரு நாள் ராத்திரி இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்த நாள புதுமையான முறையில கொண்டாட போறேன்
ஏமாச்சி பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறானாமே எப்படி புரியலையா மச்சி நம்ம பூபதி நம்ம மதுபாலாவ நமக்கு முன்னாடி பிறந்த மேனியா ஆட சொல்ல போறான் அப்படிதானே மச்சி வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம் அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா மச்சி அவசரப்படாதடா பூபதி நம்ம கூட்டாளி எங்க போனாலும் ஒன்னாவே போறோம் ஒன்னாவே வரோம் கிடைக்கிறதையும் சரிசமமா பகிர்ந்துக்கிறோம் அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே நாம கூப்டா மதுபால மாட்டேனா சொல்ல போற கமாண்டாலி உன்னோட பிறந்த நாள் எங்களோட கொண்டாடலாம் வா கைய விடுறா ஏய் கட்டாரி மரியாதை அவன் மேல கையிடுற முடியாது இவள உனக்கு என்ன பட்டா பட்டா கொடுத்திருக்க புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம் ஒருக்கி நாய பூபதி நம்ம தொழிலே கள்ள கடத்தல் உன் கண்ணகைய கடத்திட்டு போய் திரௌபதியா திருப்பி அனுப்பல என் பேர் கட்டாரி இல்ல என் மதுபால மேல எவனாவது கைய வைக்கணும்னா முதல்ல என் பணத்தை தாண்டணும் சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே பூபதி செத்துட்டான் அவன் காதலி மதுபாலாவும் மாயமா மறைஞ்சிட்டான் நான் வரேன் சார் கொஞ்சம் நிலப்பா இந்த ஹோட்டல் டெலிபோன் நம்பர் என்ன 616161 நான் கட்டாரியோட ஃப்ரெண்டு பேசுறேன் அவர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க ஹலோ கட்டாரி ஹியர் நான் மச்சி பேசுறேன்டா மச்சியா யாரா நீ பானு உன்னோட தங்கச்சி நான் அவ காதல அப்ப நான் உனக்கு மச்சி தானே நீயா என்ன விஷயம் உயிர் முக்கியமா காதலி முக்கியமானு யோசிச்சு பார்த்தேன் உயிர் தான் முக்கியங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் புத்திசாலித்தனமான முடிவு பூபதி புணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க தண்டை ஏற்ப சுடுகாட்டல உடனே பரப்பிட்டு வாங்க புதைச்சிருக்கிற இடத்து காட்டுறேன் எலும்புண்டு கிடக்குதே சுடுகாட்டுல எலும்பு துண்டு கிடக்காம இரும்பு துண்டா கிடக்கும் இது ஒரு அடையாளமா இருட்டு நேரத்துல என்னடா ஜோக் அடிச்சுக்கிட்டு வெட்டுங்கடா ஆறுக்கு நாள் வெட்டுங்க வா வெட்டுங்க சீக்கிரம் இழுத்துட்டு வாயா புணத்தை குழியில கிடாசி விட்டு நான் வண்ணாரப்பேட்டைக்கு போனோம் ஏன்னா அங்க ஒரு கிழவி புணத்தை எரு வராட்டி போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன் நான் போய் தான் எரிக்கணும் இல்லன்னா அந்த கிழவி எழுந்திருச்சு ஓடிடுவான் அவன் சுடுகாட்டுக்கு வர்றது இது மூணாவது தடவை இழுத்துட்டு வாயா இனிமே தொண்டா போன வராது பெட்ரோல் தான் வரும் இவன் நம்மள டபாக்கிறான் நினைக்கிறேன் நான் உங்களை காடு மாத்திரன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா டேய் உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரும் உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா பணத்தை காட்டிட்டு திரும்பி பார்க்காம ஓடு நான் உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன் பூபதிய நீ தான் சுட்டு கொண்டு இருக்க அவனை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்ல பூபதி என் கூட்டாளி அவனை நான் இது கொள்ளணும் அவன் காதலி மதுபாலாவ மடியில போட்டுக்கிறதுக்கு தான் பாவம் பானு அவளுக்கு அவன் அண்ணனுக்கு இருந்த குடும்ப சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட வெரி கிளேவர் என்ன மாதிரியார விடுகதை போடுறான் இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அவசரப்படாதீங்கப்பா அவன் போட்ட விடுகதைக்கு அவனையே பதில் சொல்ல வைக்கிறேன் டேய் கடப்பாற தூக்கி போடுறான் Thank you.
தம்பி அங்க பாரியா. யாரோ இங்க படுத்திருக்காங்கய்யா. அறிவு கெட்டவனே, எலும்பு கூடு. ஆமா, இது ஆம்பளை எலும்பு கூடா கும்பளை எலும்பு கூடா? இரு பார்த்து சொல்றேன். பொம்பளை எலும்பு கூடியா? என்னையா ஒரு அடையாளமும் இல்ல, எப்படியா சொல்ற? அடையாளம் இருக்கு. அது கைய பாரு, எங்க வச்சு பொத்திக்கிட்டு வெக்கப்பட்டு படுத்திருக்கேன். ஆமாயா. நீ ஓடி போய் அக்கம் பக்கத்துல உள்ள கூட்டிட்டு வா, நான் அந்த பக்கம் ஓடி போய் கூட்டிட்டு வரேன். வாங்க சார், இந்த அக்கம் சார். சீக்கிரம் வாங்க சார். மரியாதை வழி வந்துரு, இல்ல சுட்டு பிடிப்பேன். ஏமே, ஒவ்வொரு மாத்துக்காரங்களுக்கும் மயானம் ஒரு சென்டிமெண்டான இடம். இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க. பத்திரிக்கையில போட்டோ வரும், சீக்கிரம் பாப்புலர் ஆயிடலாம்னு நினைப்பேன். உங்க சண்டை போட்டு தப்பி ஒண்ணுங்க. எந்த பெட் ரவுடி? நீ எந்த பெட் ரவுடி? சார், அவங்க தான் ரவுடி, நான் ரவுடி இல்ல. யாருக்காக பூசுத்துற? கான்ஸ்டபிள், கையில விலக மாட்டேன். எஸ் சார். வெயிட், தயவு செஞ்சு என் கூட இப்படி கொஞ்சம் வாங்க. நான் யாரு, இங்க என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்றேன். தனியா கூட்டிட்டு போய் அரசாங்க ரகசியமா சொல்ல போற? நீ யாருங்கிறத பப்ளிக்கா இங்கே சொல்லு. ஐ அம் எ கிரைம் பிரான்ச் சிஐடி ஆபீசர். வாட்? நான் பத்திரிகை நிருபர், நீங்க போலீஸ் ஆபீசர். நான் எப்படி நம்புறது? This is my identity card. சார், நான் செய்யாத குத்தத்துக்கு சட்டப்படி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலனாலும் சமுதாயத்துல எனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. நான் ஒரு நடப்பட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன் சார் என்ன இப்படி கொல்லாம கொல்றீங்க? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. இத படிச்சு பாருங்க, புரியும். பூபதியின் கொலை வழக்கில் புதிய திருப்பம். கொலைகாரி பாருவை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர முயற்சி செய்து வந்தது தெரிந்ததே. சக்கரவர்த்தி பேங்க் அதிகாரி போல் நடித்து பானுவின் வீட்டில் தங்கியிருந்து அவளது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தார். அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது திடீரென்று அம்பலமாகிவிட்டது. இதை பாருமா, குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதும் தான் எங்க வேலை. அதுக்காக எத்தனையோ வழிகளை கடைபிடிக்கிறோம். ஒரு அரசாங்க அதிகாரி என்ற முறையில் சக்கரவர்த்தி தன்னுடைய கடமை தான் செஞ்சிருக்கிறார். அது தப்புன்னு சொல்ல வந்திருக்கியா? ஒரு நிரபராஜ நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வரீங்கள, அது தப்புன்னு சொல்ல வந்தேன். வருமானத்துக்கு வழி இல்லாம போனதுனால வீட்டுல ஒரு பகுதி வாடகைக்கு விடப்படும் விளம்பரம் பண்ணல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கெட்டிக்காரத்தனமா உங்க ஆளை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க. இப்பதான் புரியுது, அந்த மனுஷன் என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிச்சிருக்காருன்னு. சக்கரவர்த்தி, நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல. உனக்காக அவன் என் கூட எவ்வளவோ தூரம் வாதாடி இருக்கிறான். பச்சையா சொல்ல போனா ஒன்னாலதான் சக்கரவர்த்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல கெட்ட பேர். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க தங்கமான ஆபீசருக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வராது. I promise you. Yes. Mr. Chakravarti, என் வீட்டுக்குள்ள நுழையிற அடுத்த நிமிஷமே அவரோட பெட்டு படுக்க வாசல்ல இருக்கும். பாலு, I mean it. பானு, எங்க இவ்வளவு தூரம்? போலீஸ் இலாக்காவின் திறமையை பாராட்டணும்னு தோணுச்சு. அத உங்க டிப்டி கமிஷனரை பார்த்து கை குறுக்கிட்டு வரேன். By the way, Mr. Chakravarti, உங்க நடிப்பு எக்ஸலன்ட். Hands off to you. வரே. பனு, தெருவுல போற பொண்ண கைய பிடிச்சு எடுக்கிறதுக்கு எந்த ஆம்பளைக்கு உரிமை இல்ல. அது போலீஸ் அதிகாரிக்கும் பொருந்தும். லீ மை ஹேண்ட். நாம ரெண்டு பேரும் காதலர்கள், உன்னை கட்டி பிடிக்க கூட எனக்கு உரிமை உண்டு. காதலர்களா? உங்க வாயார அந்த புனிதமான வார்த்தையை சொல்லாதீங்க. சாக வரம் பெற்ற காதல் காவியங்கள் கூட அழிஞ்சு போகும். பனு, என்ன உளவு பார்க்க என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? உங்க குள்ள நிறைய தந்திரங்களை புரிஞ்சுக்காம நினைக்கிறேன். பத்திரிகைக்காரங்களுக்கு கற்பனை சக்தி அதிகம். இன்னைக்கு வந்த செய்தியில கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. கொடுத்தன வந்த பிறகுதான் உன்னை நான் உளவு பார்க்க ஆரம்பிச்சேன். என்ன செய்யறது? நான் ஒரு போலீஸ் அதிகாரி, என் கடமைகளை தட்டி கழிக்க முடியல. அதிகாரியை மட்டும் நீங்க நடத்திருந்தா உங்களை பாராட்டலாம். இதையும் உள்ள ஒரு நல்ல மனுஷன் மாதிரி என்கிட்ட நடிச்சீங்களே, அதனால சேர்த்திக்க முடியல. பானு,
உங்கள கதாநாயகன் நினைச்சேன். நீங்க ஒரு வில்லன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்ட. பானு, இனிமே அந்த பேரை சொல்லி கூப்பிட உங்களுக்கு உரிமை இல்ல. வண்டி அப்படி ஓரமா நிறுத்து. பானுவோட கேட்ல யாரோ ஒருத்தர் நின்னு பேசிட்டு இருக்கான் பாரு. தேவைப்பட்ட மறுபடியும் கூப்பிடுறேன். போயிட்டு வாங்க. ஓகே, சரி. சக்கரவர்த்தி சார், பானுவோட பேசிட்டு போறானே அந்த ஆளை இதுக்கு முன்னாடி நீ பாத்துருக்கியா? இல்ல சார், இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல. உடனே போய் அவனை ஃபாலோ பண்ணி அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க. சீக்கிரம் போ, மறைஞ்சிட போறான். ஓகே சார். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் தான். சார், என்னையா திடீர்னு வந்து நிக்கிறேன்? நீங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணீங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். வெரி குட், வர சின்சியர் போலீஸ் ஆஃபீஸர். அவ கையில ஒரு பை வேற இருக்கு. மார்வாடி கிடைக்கு ஏன் இந்த நேரத்தில் வந்திருக்கா? யார் அந்த மார்வாடி? இந்த மார்வாடி திருட்டு சுத்த வாங்குறத கில்லாடி. 24 மணி நேரம் ஆஸ்பத்திரி மாதிரி. இவன் வீட்டை யார் வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் தட்டலாம். நம்ம குற்றப்பட்டியில கூட அவன் பேர் இருக்கு. நீங்க தான் ஹீரோ சேட்டா? அமுங்க சார், ஏன் கேக்குறீங்க? இந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இவருக்கு என்ன இப்பதான் தெரியும். ஆமா சார், இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் பார்த்ததில்லை. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி பதில் சொன்னீங்களா? அதானே சேட்டு, வீணா உடம்ப புண்ணாக்காதீங்க. உண்மையை சொல்லிடுங்க. உங்களை அரசாங்கத்தில் சாட்சியை நாங்க எடுத்துக்கிறோம். சொல்லிடுறேன் சார். இந்த பொண்ணு அந்த வெள்ளை மெழுகுவத்தி ஸ்டாண்டை எங்கிட்டே கொண்டு வந்து கொடுத்து இதை அடகா வச்சு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டது. நீங்க உள்ளே வந்த பிறகுதான் தெரியும் இந்த பொண்ணு அந்த திருட்டு பொருளை வச்சு பணம் வாங்கியிருக்குன்னு. கஷ்டத்துக்கு ஏன் வீட்டு பொருள் அடமான வச்சு பணம் வாங்கிட்டு போறேன்? இது குத்தோன்னு உங்க சட்டம் சொல்லிச்சுன்னா என் ஆஸ் பண்ணி கூட்டிட்டு போங்க. நான் வீட்டுக்கு போலாமா இல்ல உங்க கூட ஸ்டேஷன் வரணுமா? நீ வீட்டுக்கு போலாம். தேங்க்யூ. Twinkle twinkle little star, how I wonder what you are. சாருக்கு என்ன ஐட்டம் வேணும்? என்னென்ன ஐட்டம் இருக்கு? எல்லா ஐட்டமும் இருக்கு. உள்ள வாங்க, நீங்களே செலக்ட் பண்ணுங்க. கமிங். ஓஹோ, இது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிற கடையா? ஆமா சார், இந்த ஷாப்க்கு நான் தான் ஓனர். உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்னு சொல்லுங்க, விலையை பார்த்து போட்டு தரேன். இந்த பியானோ சாந்தி காலனி பானுடைய தானே? ஆமா சார், இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு வீட்ல இருந்து இதை எடுத்துட்டு வந்தேன். எனக்கு இதை வித்துட்டாங்க. பானு கிட்ட இப்பதான் பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வரேன். பாவம், ஏதோ பண நெருக்கடி போல இருக்கு. இல்லைன்னா அந்த பியானோவை பாதி விலை கொடுத்துருக்குமா? அழகான பியானோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துட்டு போங்க, நியாயமான விலையை போட்டு தரேன். இதை நான் வாங்கிட்டு போனா திரும்ப அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். ஏசாமல் இங்கே யார் கொண்டு வந்து வச்சா? நான் தான். கொஞ்ச காலம் என் வீட்டில் குடியிருந்தீங்க, இப்போ காலி பண்ணிட்டு போறீங்க. எடுத்துட்டு போறதுக்கு எதுவாக இருக்கட்டும் என்ன, நான் தான் எடுத்து வச்சேன். பானு, உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் போக சொல்றேன். இந்தாங்க, நீங்க என்கிட்ட கொடுத்த அட்வான்ஸ் 15,000. பானு, I love you. Please believe me. I hate you. Please leave me. Leave my house. பானு, இந்த ஏமாத்துக்கார உலகத்துல வாழ்றத விட சாகிறதே மேல். பானு, நீ ஹலோ சக்கரவர்த்தி. ரொம்ப நேரமா மணி அடிச்சதுக்கு இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? நீங்க அனுபவிச்சிருந்த வேலைக்கு போயிருந்த சார். கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மாடநாயகி பானு எங்க போயிருந்தா தெரியுமா? தெரியாது சார், சொல்லுங்க. பானு ஒரு அயோக்கிய பைய அடகு கடைக்கு போயிருந்தா. அவங்க போனது எனக்கு தெரியாது, ஆனா எதுக்கு போயிருப்பான்னு எனக்கு தெரியும். வீட்டுல இருக்கிற பொருள் எதையாவது அடமான வச்சு பணம் வாங்க போயிருப்பான். நான் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போனால அவர் மியூசிக் ஷாப் வச்சிருக்காரு. அவர்கிட்ட வீட்டுல இருந்த பியானோவை இன்னைக்கு தான் வித்துருக்கா. ஒரே நாள்ல அவளுக்கு என்ன திடீர்னு பணம் நெருக்கடி? வீட்டுக்காக நான் கொடுத்திருந்த அட்வான்ஸ் பணத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் திருப்பி கொடுத்தா. நல்ல செய்தி சார்.
அவ என்ன சுத்தமா நம்ப மாட்டேங்கறா. என் உத்தியோகத்தை ராஜினாமா செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பதான் அவள நான் எவ்வளவு ஆழமா நேசிக்கிறேங்கறதை அவ புரிஞ்சுக்குவா. என்ன தம்பி உச்சகட்ட அவசரமெல்லாம் பேசுற? பக்கத்துல பானு கைத்துப்பாக்கி ஒண்ணு தீல வச்சிட்டு நிக்கறாளா? சார், பக்கத்துல பானுவும் இல்ல, யாரு என் தலையில துப்பாக்கி வச்சு என்ன மிரட்டும்? துப்பாக்கி சுத்தம் மேல அடில பானு. பானு கண்ட்ரோல் ரூம். I think he's dead. Bunny, Narima. Yeah. Annana. Sir, konja newspaper madukringala? Court aarambikka podu. Pin neenga enna jallikatta aarambipanga? Ungala inge paatha maari irukke. Kandippa paathirukalaame. Indha Madras city la na karandukada visheshame irukadhu. Avlo busy aanaalu indha court la vandu ukkaandhu nerathai yen waste pannitirukinga? Pala case la maatite. Andha ukkaandirukka Bunny. நம்ம பக்கத்து வீடு ஒரு ஆர்வ கோளாறு. என்ன நடக்குதுன்னு பார்த்து போலான்னு வந்தேன். அப்போ நீங்க எங்களோட ரொம்ப நெருங்கிட்டீங்க. வாய் நாறுது, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். இன்று பூபதி சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகளை நீங்கள் விசாரணைக்கு அழைக்கலாம். மாடல் அழகி பானுவை குறுக்கு விசாரணை செய்ய உங்கள் அனுமதி வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். சுட்டு கொல்லப்பட்ட பூபதி உன் அண்ணனே? ஆமா, எங்க அப்பாவுக்கு மூத்த தரத்து பையன். அடிக்கடி உனக்கும் உன் அண்ணனுக்கும் சண்டை வரும்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க, அது உண்மையா? உண்மைதான். நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவோம். அவன் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். சில சமயம் சண்டையே போட்டுக்க மாட்டோம், அப்பவும் வீட்டுக்கு வரமாட்டான். என்ன செய்யறா, எங்க போறான்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே ஓகே, வழக்குக்கு வருவோம். உன்னுடைய துப்பாக்கி குண்டுக்கு பலியான பூபதி. மன்னிக்கிடும், துப்பாக்கி என்னோடது இல்ல. ஓகே, பூபதியோட துப்பாக்கியால நீ சுட்டு கொன்ற பூபதி. மறுபடியும் மன்னிக்கணும், பூபதி நான் சுட்டு கொல்லல. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், ஹி இஸ் புட்டிங் லீடிங் க்வெஸ்சன்ஸ். அவருக்கு சாதகமான பதில கேள்வியா மாத்திக்கிறாரு. அப்ஜெக்ஷன் சஸ்டைன். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரி கேள்விகளை தவிர்க்கவும். எஸ் யுவர் ஆனர், ராத்திரி 12 மணிக்கு உன் அண்ணன் உன் பெட்ரூம்ல சுட்டு கொல்லப்பட்டிருக்கான். அந்த துயரமான சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். அன்னைக்கு தாங்க முடியாத மனவேதனையோட என் பெட்ரூம்ல படுத்திருந்தேன். கதவு மூடல, லைட்ஸ் ஆஃப் பண்ணல. யாரோ என் பெட்ரூம்குள்ள வந்து உள்பக்கமா தாப்பால் போடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. கிழக்கிட்டு திரும்பி பார்த்தேன். பாசமுள்ள தங்கச்சி, நேசமுள்ள அண்ணன் பூபதி. இத்தனை காலமா நீ எங்க போயிருந்த? வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே தேசாந்திரம் போயிருந்தேன். பிச்சைக்காரங்கிட்ட திருடி சாப்பிடுறது எவ்வளவு சிரமம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா பாரு, உலகத்தை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு. சத்திரத்துக்கு கூட டயத்துக்கு போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் லேட்டா போனா படுக்க இடம் தர மாட்டேங்கிறாங்க பரதேசி பயலுங்க. உனக்கு ஏன் இந்த கேடு கிட்ட வாழ்க்கை? அந்த மாதிரி வாழணும்னு உனக்கு என்ன நிர்பந்தம் இருக்கே? அதனாலதான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ உயிரோட இருக்க, ஆனா நான் உன்னை சுட்டு கொண்டுட்டதா போலீஸ் சொல்லுது. பொண்ணு வேற தேடிட்டு இருக்காங்க. நீ என்ன கொன்னுட்டதா காவல்துறையை நம்ப வச்சதுக்கு உனக்கு கோடி நமஸ்காரம். ஆனா என் தலைவலி அவங்க இல்ல, என் கூட்டாளிங்க. அவங்களுக்கு நீயே பயப்படணும். பானு எங்க கள்ளக்கடத்தல் தொழில ஒரு சின்ன சிக்கல். என் பாஸ் என்ன ரொம்ப நம்பினாரு, அதனால வெளிநாட்டு வியாபாரம் உன கையில கொடுத்து முடிச்சிடுவான்னு அனுப்பினார். பாத்தியும் துபாயில இருந்து வந்தா. ரகசியமான இடங்கள்ல சந்திச்சுதான் இந்த மாதிரி வியாபாரங்களை பேசி முடிக்கணும். அன்னைக்கு ஏகாதசி, காலையில கோவிலுக்கு போனா மறுநாள் காலையில தான் நீ வீட்டுக்கு திரும்புவேன். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி துபாய் பாத்திய வீட்டுக்கு கூட்டு வந்த. இந்த பெட்ரூம்ல வச்சுதான் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அது என்னமோ தெரியல பானு, திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் குடிச்ச உடனே ஞானோதயம் பிறந்த மாதிரி திடீர்னு எனக்கு பணத்து மேல ஆசை வந்துச்சு. அந்த துபாய்கார்ட்ட சொன்னேன், நம்மள மாதிரி உண்மையான நாட்டுல கூட வச்சுக்கிட்டு உன் தலைவனும் என் தலைவனும் கோடி கணக்குல சம்பாதிச்சாங்க. நாம செய்யற ஆபத்தான வேலைக்கு கூலி காசு தான் தராங்க, அது குடிக்கவே பத்த மாட்டேங்குது. ஒன்னு செய்வோம், நீ கொண்டு வந்திருக்கிற பொருள் ஆளுக்கு பதியா பிரிச்சுக்கிட்டு அம்பையில ஆயிடுவோம். ஒன்னு நல்ல யோசனை தான் சொன்னேன். அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த என் காதலையும் அதை ஆமதிச்சா. நான் சொன்ன பிளானுக்கு துபாய் பையன் ரிவர்ஸ் கியர் போட்டான். தயவு செய்து உங்ககிட்ட இருக்கிற ரகசிய நம்பரை எங்கிட்ட காட்டிட்டு பொருளை எடுத்துக்கிட்டு போய் பாஸ் கிட்ட கொடுனா அந்த துபாய்காரன். இவனை உயிரோட விட்டா துபாய்க்கு திரும்புறதுக்குள்ள கண்டிப்பா என் பாச சந்திப்பான். நான் போட்ட சதி திட்டத்தை சொல்லிடுவான். அடுத்த நிமிஷமே எங்க தலைவன் தலைய கிள்ளி கடல்ல எரிஞ்சிருவான். அதை நினைச்சு பார்த்தேன், எனக்கு பொறி தட்டிச்சு. துபாய்காரனை சுட்டு கொண்டுட்டேன். நான் அந்த துபாய்காரன் பணத்தை
தோட்டத்து பக்கமா இழுத்துட்டு போய் கார் டிக்கில போறத யாராவது பாத்துருவாங்களோ சந்தேகப்பட்டேன். ஏன்னா நம்ம வீட்ல துப்பாக்கி குண்டு வெடிச்சிருக்கு. அந்த சத்தம் அக்கம் பக்கத்துக்காரங்களுக்கு கேட்டிருக்கும். அதனால ஆள் நடமாட்டம் இருக்கான்னு நம்ம வீட்டை அவங்க வாட்ச் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூணும்னு நினைச்சு ஒரு சின்ன தந்திரம் பண்ண என் பல்செட்டை கழட்டி நம்ம தோட்டத்துல செடியோரமா போட்டுட்டேன். அந்த பல்செட்டை பாக்குறவங்க சூடப்பட்டது நான் தான், இழுத்துட்டு போற போன என்னுடையதான்னு நம்புவாங்கன்னு நினைச்சேன். நம்பிட்டாங்க. நீ பண்ணின ஒரு கொலைக்கு நான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன உதவி. வாய் மூடா. மரியாதையை இப்பவே போய் போலீஸ்ல சரணடைஞ்சிரு. நீ செஞ்ச கொலைக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அது ஏத்துக்கிறது தான் நியாயம். நான் பண்ணின கொலை என் கூட்டத்துக்கு தெரியாது, போலீஸ்க்கு தெரியாது. நான் உயிரோட இருக்கிறது வெளியே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிக்குவேன். அதனால டக்கரா ஒரு பிளானோட வந்திருக்கேன். உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பூபதி சுட்டுக் கொல்லப்பட்டவன். அதனால வேற ஒரு பேர்ல பாஸ்போர்ட் எடுத்து என் காதலிய கூட்டுக்கிட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக போறேன். பண உதவி கேட்டுதான் பாசமலர பார்க்க வந்திருக்கேன். என் கிட்ட தம்படி காசு கூட கிடையாது, சும்மா துப்பாக்கிய கட்டி மறைக்காத. அழகான முகத்தை இந்த கைத்துப்பாக்கி அலங்கோலப்படுத்தி பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க, மரியாதையா சொல்லு. பூபதி நான் சொல்றத கேளு, என்கிட்ட பணம் இல்ல, வீட மேல சந்தேகப்படாத. பாஸ்போர்ட் வேலை நிறைய இருக்கு, சீக்கிரம் குடையில சுற்றுவேன். ஜன்னல் கண்ணாடி தான் உடைஞ்சிருக்கு. கடைசி தடவையா சொல்றேன், பணத்தை வெளியேடு, இல்ல உன் மூளை செதறிடும். நானும் கடைசி தடவையா சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல இல்ல இல்ல. நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற மாதிரி தெரியுதே, தொடர்ந்து உன்னால சாட்சியம் அளிக்க முடியுமா? Yes, Your Honor. I'm all right. Yes, proceed. எனக்கு குறி வச்சு நீட்டப்பட்ட கை துப்பாக்கிய அவங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக போராடுறேன். எங்களுக்குள்ள நடந்த இழுபறி போராட்டத்துல திடீர்னு கை துப்பாக்கியில இருந்து குண்டு வெடிச்சிருச்சு. அவ ஆலமரம் மாதிரி கீழே விழுந்துட்டான். அவன் கையில இருந்த துப்பாக்கி எப்படி என் கைக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. எல்லாமே குழப்பமா இருக்கு. மன்னிக்கணும் மிஸ், குழப்பமெல்லாம் உங்க மனசுலதான். வாக்குமூலம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வழக்கு விசாரணை நாளை தொடரும், கோர்ட்டத்துடன் கலைகிறது. படுக்கையறையில் கைத்துப்பாக்கியில் குண்டு வெடித்த போது பானுவையும் அவளது அண்ணனையும் தவிர அங்கு வேறு யாரும் இருந்திருக்க சாத்தியமில்லை என்பதை டிசியின் ரிப்போர்ட் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நடந்த போராட்டத்தில் தான் கைத்துப்பாக்கியை தற்செயலாக வெடித்து பூபதி இறந்து விட்டார் என்று பானு நீதிமன்றத்தை திசை திருப்பலாம். இது ஒரு விபத்து என்று வாதாடலாம். பானுவின் வாக்குமூலத்தை உறுதிப்படுத்த அவருக்கு நேரில் பார்த்த சாட்சிகள் யாருமே கிடையாது. சோ குற்றம் சாட்டப்பட்டுள்ள பானுதான் பூபதியை சுட்டுக் கொண்டிருக்கிறார் என்ற உண்மை சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே மாடலழகி பானுவுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். கோட்டார் அவர்களே, இந்த வழக்கு சம்பந்தமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். என் சாட்சியத்தை தயவு செய்து நீங்க கேட்கணும். சாட்சி கொண்டு வாங்க. வணக்கம். என்ன சொல்ல விரும்புறீங்க? பானுவோட வீட்டு நம்பர் 10, எங்க வீட்டு நம்பர் 9. எங்க வீட்டு பெட்ரூம் கதவை திறந்தா பானுவோட பெட்ரூம் தெரியும். பானுவோட பெட்ரூம் ஜன்னல் திறந்தா எங்க வீட்டு பெட்ரூம் தெரியும். நீங்க பார்த்த விஷயத்தை சொல்லுங்க. மாடியில என் பெட்ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு கண்ணாடி உடைய சத்தம் கேட்டது. இந்தியா டுடேல தூக்கம் கரைஞ்சு போச்சு. பானுவோட பெட்ரூம்ல ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருந்தது, ஸ்கிரீன் லேசா விலகி இருந்தது. உள்ள என்ன நடக்குதுன்னு என்னால நல்லா பார்க்க முடிஞ்சது. பானுவும் அவன் அண்ணன் பூபதியும் எதிரும்புதுமா நின்னுட்டு இருந்தாங்க. இந்தியா டுடேல பூபதியை பார்த்த உடனே நான் ரொம்ப சாக்காகிட்டேன். ஏன்?
ஆறு மாசத்துக்கு முன்னாலே அவன் செத்து போயிட்டு தான் நம்பிட்டு இருந்தோம். அதனாலதான் உத்து பார்த்தேன், அவன் கையில கைத்துப்பாக்கி இருந்தது. அவன் சுட பாக்குறான், அந்த பொண்ணு தடுக்க பாக்குது. இந்த போராட்டத்துல துப்பாக்கி பூபதி கையில் இருக்கும் போது குண்டு வெடிச்சது. குண்டு வெடிக்கும் போது கை துப்பாக்கி பூபதி கையில் தான் இருந்ததுன்னு உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா? எத்தனை கோயில வேணாலும் உருண்டு உருண்டு தாண்டி தாண்டி சத்தியம் பண்ண முடியும். இவ்வளவு முக்கியமான தகவலை நீங்க ஏன் இத்தனை நாள் போலீஸ்ல சொல்லாம மறைச்சீங்க? வம்பு தும்புல மாட்டிக்குவாங்க பயத்துல இந்த விஷயத்த நான் போலீஸ்ல சொல்லல. கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். மடியில கனம் இல்ல, அதனால எனக்கு பயம் இல்ல. சரி நீங்க போகலாம். வர்றேங்க வர்றேங்க. இந்த வழக்கின் தீர்ப்பு வேறொரு தேதியில் அறிவிக்கப்படும். தன்னை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே பானு இந்த கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்த மனுவின் பேரில் இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை அவரை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். இந்த மாதிரி பானு இந்தியா டுடேல நீ எதுக்கு கவலைப்படாது? தச்சையிலா துப்பாக்கி குண்டு வெடிச்சுதான் பூபதி செத்தான்னு நீ கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்தேன். ஆனா அதை நிரூபிக்க நேர்ல பார்த்த சாட்சி இல்லைன்னு அரசாங்க வக்கீல் சொன்னான். நான் உடனே பூந்துட்டேன், கூண்டுல ஏறினேன். நேர்ல பார்த்த சாட்சி நான் தான் சொன்னேன். அங்கிருந்து அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க. நான் கொடுத்த வாக்குமூலம் ஒன்னே போதும், ஜட்ஜ் உன்னை விடுதலை பண்ணிடுவாரு. பயப்படாத பானு, உன் கையில் இருக்கிற பேப்பர் கொடு. உடே உடே உடே. கோர்ட்ல நீ கொடுத்த வாக்குமூலத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப கெட்டிக்காரத்தனமா மூடி மறைச்சிட்டேன். அந்த சின்ன விஷயம்தான் இந்த சின்னப்பாவுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கு. ஆஹா, இது சாதாரண காகிதமா? இந்த வெறும் பைய சின்னப்பாவ வெறும் புள்ளியா மாத்த போற மந்திர கோல். சரி சரி, யாராவது வந்து போறாங்க, வாங்க கீழ போ. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீ வீட்டை விட்டு விரட்டிய சக்கரவர்த்தி அவன் மறுபடியும் உன் மனசுல இடம் பிடிக்க வந்தாலும் வரலாம், அவனை நீ நம்பாத. இந்தியா டுடேல என்ன தவிர வேற எவனை பார்த்து ஏமாந்துறாது. நமக்குள்ள கை மாறு இந்த ரசீது விஷயம் உன் இடது கை கூட தெரியக்கூடாது. வரது கை கிட்ட சொல்லிடு. நான் வரட்டா? வர்றேன். பானு, எதுக்காக இங்க வந்தீங்க? ஏதோ விட்ட குற தொட்ட குற உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் வந்த. பார்த்தாச்சு இல்ல, புறப்படுங்க. போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம்? நீதிமன்றத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நீ மூடி மறைச்சிட்டன்னு சின்னப்பா சொன்னாரு, அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒட்டு கேக்குறது அநாகரிகம். பண்ணிக்கணும், அது என் உத்தியோகம். தயவு செஞ்சு சொல்லு, கோர்ட்ல நீ மறைச்ச அந்த விஷயம் என்ன? சொல்ற. பூபதி கைத்துப்பாக்கிய காட்டி என்கிட்ட பணம் கேட்டான்னு கோர்ட்ல சொன்ன, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அவ எவ்வளவு பணம் கேட்டான் தெரியுமா? 25 லட்சம் ரூபாய். எடு, 25 லட்சமா? அவனண்டி, 50-50. 50 லட்சத்துல பாதி, 25 நீக்கு, 25 நாக்கும். என்ன உளறற? அவ்வளவு பணம் என்கிட்ட ஏது? எனக்கு தெரியும் உன்கிட்ட இருக்கு, அதான் கேக்குறேன். லட்சாதிபதி தங்கி போயிட்டு ஈஸ்கோரண்டி. 5-10 அல்லாடிட்டு இருக்க. 4 லட்சாதிபதியா? எதை வச்சு அப்படி சொல்ற? ஏய், அப்பா போட்டோவுக்கு பக்கத்துல இருந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட காணுமே, அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நீ பணக்காரின்னு. நல்ல ஜோக். அந்த வெள்ளி ஸ்டாண்ட வித்து 5000 ரூபாய் கூட தேராது. இன்னைக்கு உயிரே போனாலும் சரி, ரசீதை தர மாட்டேன். அது கள்ளக்கடத்துல கடிச்சு போறேன். நான் அதை அரசாங்கத்துல ஒப்படைக்க போறேன். நீ செஞ்ச கொலையை ஒத்துக்கிட்டு போலீஸ் சரணடைஞ்சிருக்கேன். மரியாதை ரசீது கொடு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியுமே. பானு, நீ சத்திய பிரமாணம் எடுத்திருக்க. கோர்ட்ல அந்த ரசீது விஷயத்தை ஏன் சொல்லாம மறைச்ச? கள்ளக்கடத்தல் பொருளை பத்தி கோர்ட்ல சொல்லியிருந்தேன்னு வைங்க, விலையுயர்ந்த அந்த வைரக்கற்கள் மேல ஆசைப்பட்டுதான் ஆதாயத்துக்காக அண்ணனை சுட்டு கொன்னேன்னு போலீஸும் அரசாங்க வக்கீலும் சேர்ந்து கேஸ் ஜோடனை பண்ணி என்ன கோர்ட்ல நிறுத்தி எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஓகே, கோர்ட்ல நீ இந்த ரசீது விஷயத்த சொல்லாம மறைச்சதுக்கு காரணத்தை சொல்லிட்டேன். ஃபைன், இப்ப நான் கேக்குறேன், சின்னப்பாவுக்கு இந்த ரசீது விஷயம் தெரியாம இருந்திருந்தா அந்த வைரக்கற்களை நீ என்ன பண்ணலாம்னு நினைச்ச? அது கள்ளக்கடத்தல் பொருள், எனக்கு தேவையில்லை. இந்த வழக்கு முடிஞ்ச உடனே முதல் வேலையை அந்த ரசீதை கிழிச்சு போடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த ரகசியம் சின்னப்பாவுக்கு தெரிஞ்சு அதை கேட்டு வந்துட்டாரு.
சரியா தொலைஞ்சது அவர் கையில கொடுத்துட்டேன். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. சின்னப்பா உண்மையிலே அதிர்ஷ்டசாலிதான். உன் பெட்ரூம்ல என்ன நடந்ததுன்னு எட்டி பார்த்ததுக்கு 50 லட்சம் ரூபாய் வைரக்கற்களை சன்மானமா வாங்கிட்டு போயிட்டான். ஒரு உண்மையை சொன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. என்ன? அன்னைக்கு ராத்திரி என் பெட்ரூம்ல நடந்த சம்பவத்தை சின்னப்பா பார்க்கவே இல்ல. பல என்ன வெடிகுண்டு தூக்கி போடுற? பூபதி துப்பாக்கியோட என்ன நோக்கி முன்னேறி வந்தான். கூச்சல் போட்டு யாரையாவது கூப்பிடலாங்கிற எண்ணத்துல சென்னல் தெரிய விலைக்கு பார்த்தேன். ரோட்டு பக்கம் கண்ணு கெட்டின தூரத்துல சின்னப்பா குடிபோதையில தள்ளாடி தள்ளாடி வந்துட்டு இருந்தாரு. அவர் வீட்டுக்கு அதை கூட திறந்திருக்க மாட்டாரு. அதுக்குள்ள என் ரூம்ல துப்பாக்கி வெடிச்சிருச்சு. அப்படின்னா மெழுகுவர்த்தி ஸ்டாண்டுக்குள்ள வைரக்கற்கள் இருந்த ரகசியமும் அதை அடமானம் வச்ச ரசீதுவும் கிட்ட இருந்த விஷயமும் சின்னப்பாவுக்கு எப்படி தெரியும்? இதே கேள்வியதான் நான் சின்னப்பாவை கேட்டேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் பார்த்தா என்ன, என் சித்தப்பா எத்ராஜ் பார்த்தா என்னன்னு சொன்னாரு. ஓஹோ, நடந்த விஷயங்களை தந்திரமா எத்ராஜ் மூலமா சின்னப்பா தெரிஞ்சிட்டு இருக்காரு. கோர்ட்ல என்ன நடக்குதுன்னு வந்து வாட்ச் பண்ணிருக்காரு. வைரங்கள் விஷயத்தை நீ கோர்ட்ல சொல்லாம மறைச்சிட்ட, இது அவருக்கு சாதகமா போயிருச்சு. பின்னாடி உன்னை மிரட்டி உன்கிட்ட இருந்து ரசீதை வாங்கிக்கலாங்கிற எண்ணத்துல இன்னைக்கு கோர்ட்ல வலியம் வந்து உனக்கு சாதகமா பொய் சாட்சி சொல்லியிருக்காரு. இத நாம உடனே போலீஸ்ல சொல்லி ஆகணும். வேண்டாம், இன்னொருத்தரவ நான் கோர்ட்ல போய் நிக்கணும். சின்னப்பா ஒரு மோசமான ஆளு, வைரங்களை தரேன்னு ஆசை காட்டி நான் தான் சின்னப்பாவை கோர்ட்ல பொய் சாட்சி சொல்ல சொன்னதா? துணிஞ்சு ஒரு பொய் சொன்னாலும் சொல்லுவாரு, எனக்கு பயமா இருக்கு. முதல்ல மார்வாடி கடைக்கு போகணும். மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் சின்ன பகையில சிக்கிறதுக்குள்ள அவர் மடக்கணும். கமான். நமஸ்தே சேட். ஹரி நமஸ்தே ஜி, உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்கார வேணும். இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன். பாக்கோ ஜி, கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே, சனி ஞாயிறு வாங்கோ, திருப்பிட்டு போங்கோ. ஐயோ சேட், சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன். இப்பவே வட்டி முதலில் சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு. இன்னும் 2 மணி நேரத்துல நான் ஏர்போர்ட் இருக்கணும். அவர் பிளைட்டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஹரே தும் படா அக்னி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ, சேட்டு கணக்கே முடிச்சிட்டு வருது. என்னை வாழ வைக்கும் தெய்வமே. ஹரே ஜப்பான் யாரே கும்பிடுது? ஒன்னதா அசப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க, அதான் கும்பிட்டேன். சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது, பொருளை கொடு. ஹரே பானுங்கிற பொண்ணு பேர்ல ரசீது இருக்குது, நீங்க பொருளை கேக்குறீங்களோ, எப்படி கொடுக்கறது? சேட்டு பானு பாப்பாவும் நானு, பக்கத்து பக்கத்து வீடு. இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது. சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன? அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷன் இருக்கு? சேட்டுக்கு சந்தேகம் வர்றான். சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத, அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இந்த கொலைகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்ட இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா. டைம் ஆயிட்டே போகுது, நான் பிளைட்ட பிடிக்கணும், ஸ்டாண்ட கொடு. பாப்போஜி உங்க கையில செட்டு பொருளை தரமாட்டான். அட கையில கொடுக்க வேண்டாம்ப்பா, தரையில வை எடுத்துட்டு போறேன். அது இல்லப்பா, அடகு வச்சவங்க நம்ம ரசீது புக்கு மேல கையெழுத்து போட்டாதான் பொருளை திருப்பி தருவோம். இந்த ரசீது பணம், நாளே கழிச்சு அந்த பொண்ணு ரசீதோட கடைக்கு வர சொல்லு, நான் பொருளை கொடுக்கறேன். நீ வெயிட் பண்ணாதே, இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ராம், ஹரே பகவான். பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடறானுங்க, ஒரே அடியில போட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. இந்தியா டுடேல இன்னையில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ் கண்ணை கூட்டிட்டு வந்தாளே, இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவ்வளவு க்ளோஸ் பண்ணிருப்பேன். He's dead. Oh my god! Chetty! What? Stand open, I'll get the timer's gone. Alma! Oh, you! You're pushing a bullet in here!
கூச்சல் போட்டு ஊர கொட்டா கமான் லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ ஏன் பகவான் ஏன் பூசில கொலை பண்ணிட்டாங்க ஏய் நான் என்ன பார்த்தா அந்த மார்வாடியை கொன்னுட்டு பயிரங்களை எல்லாம் கொள்ளையடிச்சு போயிருக்கான். ஆமா, இந்த விஷயத்தை நிரூபிக்கணும்னா எத்திராஜ பிடிச்சு பார்க்காதத பார்த்ததா சின்னப்பா கோர்ட்ல போய் சாட்சி சொன்னானே, அந்த அப்பட்டமான உண்மையை போலீஸ்ல சொல்ல வைக்கணும். அப்படி நாம சொல்ல வச்சுட்டா உன்ன மிரட்டி உங்ககிட்ட இருந்து ரசீதை வாங்கிட்டு போனதும், மார்வாடிய கொலை பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து வைரங்களை கடத்திட்டு போனதும் சின்னப்பா தாங்கிறது தன்னால வெளியே வந்துடும். யூ ஆர் 100% கரெக்ட். வேற வழி இல்லாம மார்வாடிய கொன்னுட்டேன். அந்த பதட்டத்துல நான் வீட்டுல போட்டதை போட்டபடி வெட்டிட்டு விடுவாங்க. இந்தியா டுடேல பாயிண்ட்க்கு வா, நான் உடனே இன்னொரு கொலையை பண்ணியாகணும். யார கொலை பண்ணோம்? என் சித்தப்பன. எப்பிராஜியா? ஏன் எதுக்குன்னு விவரமா உங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். என் சித்தப்பன் வைத்தியத்துக்காக வெளியூர் போயிருக்கான். அவனை அங்கேயே அப்படியே சிவலோகத்துக்கு அனுப்பணும். எங்கள் வைத்தியசாலையில் தங்களை 3 வாரம் தங்க வைத்து நவரக்கிளி வைத்தியம் கொடுப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்துள்ளோம். இம்மாதம் 22ஆம் தேதி எங்கள் வைத்தியசாலைக்கு வந்து தலைமை வைத்தியரை சந்திக்கவும். ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த படத்தில் காணும் மாடல் அழகி பானு என்பவரும் போலீஸ் அதிகாரி சக்கரவர்த்தி என்பவரும் இன்று மாலை 7 மணி அளவில் ஹீராலால் என்ற மார்வாடியை கொலை செய்துவிட்டு பொருள்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்று விட்டதாக போலீஸ் கமிஷனரிடமிருந்து எமது நிலையத்துக்கு சற்று நேரத்துக்கு முன்பு வந்த செய்தி தெரிவிக்கிறது. இவர்களை பற்றிய சரியான தகவல் கொடுப்பவருக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். கொலையாளிகளை பற்றிய தகவல் கொடுக்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மக்கள் தொடர்பு. அது நாயரு பிடிச்ச புலிவால் என்ன படத்துல பாட்டா? ஓஹோ, நாயருக்கு வேற வேலை இல்லாம வாழை ஏன் போய் பிடிச்சாரு? சிறுசு பிடிக்கா கிட்டியா? அது கொண்டாது அதுண்ட வாலி பிடிச்சது. ஓஹோ, அதுவும் நியாயம் தான், கிட்டினதா பிடிச்சிருக்கிறாரு. என்னப்பா கட்டாரி, எங்க சித்தப்பனை கொண்டு வரீங்க, என்ன காணும்? அது அங்க பாருங்க, உங்க சித்தப்பா பல்லாக்குல வந்துட்டு இருக்காரு. ஏண்டா ஓய் ஓய் தம்பியா, நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சமப்பிரதேசம் எப்ப வரும்? உச்சியில வரும். உச்சி எப்ப வரும்? சமப்பிரதேசம் கண்டதும் வரும். என்ன மூலிக பறச்சிட்டு வந்து அரைச்சு பிழிஞ்சு குடிக்க போறீங்களா? ஞங்களுக்கு குடிக்கானல்ல, சாரண அதுல முக்கி ചവിട്ടി ചവിട്ടി പിഴിയണം. എന്നിട്ട് കരയുന്ന അരുവിയിൽ മുക്കി മുക്കി എടുക്കണം. ചൊല്ലും പോലെ മൂച്ചിട്ടണത്. അതിനുശേഷം വെള്ളത്തിലിരുന്ന് കരയ്ക്ക് എടുക്കണം. എന്നിട്ട് നിർവാണമാക്കി 1/2 മണിക്കൂർ നേരം വെയിലിൽ ഉണക്കാൻ വെക്കണം. സാറേ, ആനയുടെ ബലമാ. പരീക്ഷിച്ചു നോക്കുകയാണെങ്കിൽ സാറിന്റെ തുമ്പിക്കൈ പാറത്തുളയ്ക്കും. അപ്പടിന്ന കാട്ടിലിരിക്ക ഒരു മൂലികയെ വിടാമ പുടിങ്ങിട്ട് വാങ്ങ. என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க, நான் அப்படி கொஞ்சம் வளாத்திக்கிட்டு இருக்கேன். அப்பா, அடாடாடாடாடா, என்ன இயற்கை அழகு, காத்து. நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்ற. யாரு இந்த ஆளு? அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவ மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்கடா திடீர்னு இங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவ இப்படி பேசுறியே, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவ எனக்கு துரோகத்தை கொடுத்துருக்கான். 1,00,000 பொருமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரமா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பானு கட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல. அத வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின, அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு, வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மார்வாடிய ஒரே அடியில கொன்னுட்டேன். கொலவார பயல. ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு.
உள்ளங்கையை அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு கொலை பண்ணவும் தயாராக. இப்ப யார கொலை பண்ண போற? அவசரப்படாதப்பா, இவ்வளவு சொன்ன அதை சொல்ல மாட்டனா? போரு கட்டாரி. இவனுங்க யாரா? அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்னையா கொல்லணும்? சின்னப்பாவுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவிங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு விலை வச்சிட்டீங்களா? ஆமா, இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம். யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வழிக்கு விழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும். அதுக்கு தான் நாங்க இந்த காவி உடை எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலில உட்காந்துக்க, இல்ல எங்க ஆளுங்க கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ, என்ன குத்தவே இல்ல, அதுக்குள்ள என்ன நோய் நோய் குத்திராதீங்க. ஏற்கனவே நான் சக்கரவர்த்தி அதிகார புண்ணு வந்தா ஆறாது, நானே போய் படுத்துக்கறேன். இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பிரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பிரண்டைய வளர்க்கிற நாள் வள, உரண்டைய வளர்க்கிற நாள் வள. போகும்போது புலம்பிட்டு உக்கறியா? தூக்குங்கடா. நாங்க சொன்னபடி உன் சித்தப்பனை கொன்னுட்டோம். இப்போ சொல்லு, வைரத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? நீ இன்னொரு கொலை செய்ய வேண்டியிருக்கு, அதை செஞ்சு முடி, அப்புறம் வைரத்தை பங்கு போட்டுக்குவோம். அடுத்த ஆள் யாரு? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அவன் வேற யாரும் இல்ல, பானுவோட காதலன் சக்கரவர்த்தி. அவன் எந்த நேரமும் என்ன தேடி இங்க வரலாம். அவனை தீர்த்து கட்டணும். அதுக்கு முன்னால உன்னை தீர்த்து கட்டணும். என்னடா பாக்குறீங்க? நான் தான் சித்தப்பா. செத்தவங்க ஆவியா மாறுறதுக்கு குறைஞ்சது 15 நாளாவது ஆகும். நீ எப்படி 15 நிமிஷத்துல மாறின? எனக்கு ஒரு அவசர பிரச்சனை, அதுதான் வந்துட்டேன். அப்படி என்ன அவசர பிரச்சனை? அடே கொலகார பாவி, உன்னை இப்படியே விட்டுட்டா இந்த கொலை பண்றத நீ குடிசை தொழில் ஆக்கிடுவ. உனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை ஜெயில போடணும். அதுக்காக ஒரு போலீஸ் ஆபீசரை கையோட கூட்டு வந்திருக்க. எமலவத்துல கூட போலீஸ் இருக்கா? நான் ஏண்டா எமலவத்துக்கு போறேன்? உங்க ஆளுங்க என்ன பாதாளத்துல தள்ளி விட்ட உடனே சக்கரவர்த்தி தம்பி வந்து என்ன காப்பாத்திட்டாரு. சக்கரவர்த்தி வந்துட்டானா? எஸ். மிஸ்டர் சின்னப்பா, எங்க அந்த வைரம்? தம்மா துண்டு வைரத்துக்கு எத்தனை பேர் பங்குக்கு வருவீங்க? ஷட் அப். நீ செஞ்ச அத்தனை குற்றங்களுக்கு ஆதாரம் இருக்கு. நீ கட்டாரியும் சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்கவே முடியாது. சட்டமாவது விட்டமாவது உங்க மூணு பேரை உயிரோட விட்டா தானே? கட்டாரி போங்கடா. பங்கு கிடையாது. உத வாங்க வச்சுட்டாரா பாவி? போலீஸ்கார வராண்டா ஓடியா? ஆசை இருந்தா எல்லாரும் சரண்டர் ஆயிடுங்க. சரவுண்டர்
ப்ளீஸ் லிசன் டு மீ. நடந்ததை விளக்கமா நான் சொல்றேன். உன் விளக்கம் எதுவும் தேவையில்லை. நீ ஒரு போலீஸ் ஆபீசர். ஆனா இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டு என் முன்னாடி கைதியா வந்து நிப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யூ ஆர் எ டிஸ்கிரேஸ் டு அவர் டிபார்ட்மென்ட். சார், மார்வாடியை கொலை பண்ணது நான் இல்ல. இந்த சின்னப்பா தான். இவர் எதுக்கு அந்த கொலை செய்யணும்? அது காரணம் இருக்கு சார். எங்க வீட்ல இருந்த மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட்ல கள்ளக்கடத்தல் வைரங்களை எங்க அண்ணன் பூபதி ஒளிச்சு வச்சிருந்தான். இந்த விஷயத்தை கோர்ட்ல நான் சொல்லாம மறைச்சிட்டேன். சின்னப்பா அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு எனக்கு உதவி செய்யற மாதிரி கோர்ட்ல போய் சாட்சி சொன்னாரு. என் வீட்டுக்கு வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணாரு. சின்னப்பா கூண்டுல ஏறி சாட்சி சொன்னதுக்காக அந்த அடமான ரசீது என்கிட்ட சன்மானமா கேட்டாரு. ரசீதுக்கு பின்னாடி உள்ள பின்னணி என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்னப்பா வைரங்களை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி அவர் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கணுங்கிறதுக்காக பானுவை கூட்டிட்டு அடகு கடைக்கு போனேன். அதுக்குள்ள சின்னப்பா மார்வாடியை கொண்டுட்டு வைரங்களை எடுத்துட்டு ஓடிப்பிட்டார். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எங்களை குற்றவாளியாக்கிடுச்சு. நாங்க நிரபராதி நிரூபிக்கணும்னா எத்திராஜ கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி உண்மைகளை சொல்ல வைக்கணும். அந்த கட்டாயத்துக்காக தான் அவரை தேடி நாங்க இங்க வந்தோம். ஆனா அதுக்குள்ள இந்த சின்னப்பா இந்த ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்களை முந்திக்கிட்டு எத்திராஜ கொலை பண்ண இங்க வந்துட்டாரு. சரியான நேரத்தில் நான் போய் அவரை காப்பாத்திட்டேன். ஆமா சார், தம்பி சொல்றது உண்மைதான். பானு வீட்டுல நடந்த அந்த அசம்பாவிதத்தை கண்ணால பார்த்தது நான் தான். அந்த விஷயத்த சின்னப்பா கிட்ட நான் சொன்னேன். இந்த கிராதக நான் வெளியூர் வந்ததை சாதகமா எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடி இருக்கான் சார். இவனையும் இவன் பின்னால இருக்கிற ஆட்களையும் முட்டிக்கு முட்டி தட்டி விலங்க போட்டு கொண்டு போங்க. சக்கரவர்த்தி, உன்னை நான் தப்பா இட போட்டேன். ஐ அம் சாரி. சரியான நேரத்துல வந்து எதிராஜ காப்பாத்திருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, குலகாரனை கண்டுபிடிக்க பெருமுயற்சிகள் எடுத்திருக்கிறேன். பாராட்டுகள். தேங்க்யூ சார். மிஸ் பானு, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியை உன்னுடைய வருங்கால கணவரா தேர்ந்தெடுத்திருக்கேன். வாழ்த்துக்கள். சக்கரவர்த்தி, இந்த கூட்டத்தை கைது பண்ணி மெட்ராஸ் கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. எஸ் சார். பூபதியின் கொலை வழக்கில் வீடியோ கடை அதிபர் எத்திராஜ் கொடுத்த வாக்குமூலத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த கொலை வழக்கில் சந்தேகத்தின் சலுகையை பானுவுக்கு வழங்கி அவரை விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். சின்னப்பா மீதும் கட்டாரி கோஷ்டி மீதும் தொடரப்பட்டிருக்கும் வழக்கு விசாரணை கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு எடுத்துக் கொள்ளப்படும். எந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சொன்னாரா? என்னடா கோர்ட் ஓர்டர்ஸ் போடுறீங்க? அதுவரை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் காவலை நீடிக்கும்படி உத்தரவிடுகிறேன். காவல்னா என்ன? அஞ்சு நாளா அஞ்சு வருஷமா இந்தியா டுடேல ஒண்ணுமே புரியலையாப்பா. இத்துடன் கோர்ட் கலைகிறது. அடே சின்னப்பா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து தாலி கயிறை என் கையால எடுத்து கொடுத்து உன்னை கட்ட சொல்லான்னு நினைச்சேன். நீ என்னடான்னா தூக்கு கயிறை கையில எடுத்துக்கிட்ட. கெடுவான் கேடு நினைப்பான். நடமேன் சார், இந்தியா டுடேல இந்த மேன்கின்னு சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பர் டே 1,000-2,000 சம்பாதிக்கிற வீடியோ கேமரா மேன் ஜென்ட்லா கூப்பிடுங்க சார். நடடா ராஸ்கல். இது நல்லா இருக்கு, இதைய ஃபாலோ பண்ணுங்க.